தர்மராஜ் சொன்னது போல நியூட்ரல் லைட் ட்ரெய்னரா இருக்கேன். ஸோ ஐ எம் அ ட்ரெய்னர் ஃபார் நியூட்ரல் லைட். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பை ப்ரொஃபஷன் ஐ எம் அ ஃபார்மசிஸ்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தோணும், எனக்கும் இந்த பிசினஸ் வந்து நல்லா செய்யணும், எனக்கு பிள்ளைங்களும் செய்யணும் அந்த பிசினஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அப்படி உங்களுக்கு தோணும் பொழுது நீங்க என்ன நினைப்பீங்க, நான் இந்த பிசினஸ் நல்லா செஞ்சா என் பிள்ளைங்க செய்வாங்களா அப்படின்னு? ஓகே, சில பேர் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து 18 வயசு வந்தோடனே சைன் அப் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஏன், அதே போலதான் எங்க அப்பா அம்மாவும் வந்து, அம்மா எஸ்பெஷலி அவங்க தான் அதுக்கு காரண கருத்தா, அம்மா வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாங்க என் பிள்ளைங்க வந்து எம்பிஏல வந்து இம்மீடியட் ஜாயின் பண்ணி, பிகாஸ் அவங்க பார்த்துருக்காங்க பாருங்க மத்த டைமண்ட்ஸோட பிள்ளைங்க எல்லாம் வந்து எம்ஏல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது. ஸோ பார்த்துட்டு அம்மா என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, பிள்ளைய இப்ப செய்யறானோ இல்லையோ அவங்க வந்து 18 வயசு வந்தோடனே எம்ஏல வந்து ஜாயின் பண்ணிடணும், சைன் அப் பண்ணிடணும்னு. ஸோ அம்மா வந்து என்ன வந்து சைன் அப் பண்ணிட்டாங்க. நான் இது கூட செக் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட சைன் அப் டேட் வந்து மோர் தென் 20 இயர்ஸ் ஆச்சு சரிங்களா. பிசினஸ் அவங்களால செய்யல, பட் ஸோ அம்மாவோட அந்த ஒரு ஆர்வம் பாருங்க, அவங்க அது வந்து நல்லா செய்யணும் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அதை வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன சைன் அப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. ஸோ நம்ம சில சொல்லுவோம்ல, ஒரு சின்ன ஒரு முடிவு எடுக்கிறதுனால நம்ம தலைமுறையே மாறும் இல்லைங்களா? இப்ப எங்க தாத்தா இருந்தாரு. ஓகே, தாத்தா பாத்தீங்கன்னா அவங்க வந்து தற்செயலா தான் வந்து நம்ம இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ ஒரு 3 தலைமுறைக்கு முன்னுக்கு வந்து இந்த நாட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருது. இங்க வந்து அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன முடிவுகள் அவங்க எடுத்ததுதான் வந்து இன்றைக்கு அவங்க லைஃப் மாத்தி இருக்குது சரிங்களா. அப்ப ஒரு பரம்பரையே மாறுறதுக்கு காரணம், ஒரு தலைமுறையே மாறுறதுக்கு காரணமா இருக்கிறது வித்து, அந்த விதை போடுறது வந்து நம்ம கையில இருக்கு. இப்ப எங்க தாத்தா வந்து அந்த மாதிரி ஒரு விதை போட்டு தன் பிள்ளைங்க குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், நல்லா வரணும், நல்லா முன்னேறணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க சரிங்களா. அவங்களுக்கு படிப்பு இருக்கோ இல்லையோ அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க யோசிச்சனால அவங்க எல்லாம் முன்னேறி நல்லா வந்தாங்க. அதே போலதான் இப்ப நம்மளோட பெற்றோர், இப்ப என்னோட பெற்றோரும் வந்து அவங்கள எஸ்டேட்ல உள்ளவங்க, பட் அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பாருங்க, நம்ம லைஃப் மாறணும், நம்ம வந்து இதை விட நல்லா வாழ்க்கை வாழணும். எப்படி நம்ம நம்மளோட அப்பா அம்மா இருந்தாங்களோ அதை விட நம்ம பிள்ளைங்க இன்னும் நல்லா இருக்கணும் தான் நம்ம யோசிப்போம் இல்லையா? அதனால தானே வெளியூர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்து அந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டுல நிறைய பேர் இருந்தோம், அடுத்த கட்டத்துக்கு எங்க போலாம் அப்படிலாம் யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மள இந்த முடிவு எடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கோம். மனசுல ஆசை நிறைய இருக்கும், இது செய்யணும் அது செய்யணும் இந்த எண்ணம் அப்படிலாம் இருக்கும். ஆனா சில சில பிரச்சனைனால உங்களால செய்ய முடியாம இருக்குங்களா? அதனால நம்ம இதை எப்படி நம்ம மாத்தலாம், நம்ம தலைமுறைக்கு நம்ம போடுற இந்த விதை எப்படி வந்து மாறும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு முடிவு நீங்க எடுக்கலாம் சரிங்களா. அதுக்குதான் இந்த 20 பாயிண்ட்ஸ். இந்த 20 பாயிண்ட்ஸ் செய்யறதுக்காக நான் வந்து ஆக்சுவலி என் டீம்ல மேனகா இருக்காங்க. மேனகா வந்து அவங்க கொஞ்சம் அவங்க வந்து பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு டைம்ல வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா நம்ம எல்லாச்சும் வேகமா செய்யணும், எனக்கு அந்த 20 பாயிண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணனால வந்த ஒரு எஃபர்ட்ல வந்த ரிசல்ட் ஆயிடுது. ஸோ நான் ஷேர் பண்ற விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம், உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு உதவி செய்யலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான முறையில எளிமையான முறையில உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இப்படி இந்த பிசினஸ் எம்வே பிசினஸ் உங்களுக்கு உதவி செய்யும். 20 reasons why you should do the எம்வே பிசினஸ். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், ஏன் அந்த பிசினஸ் செய்யணும், எதுக்கு எம்வே செய்யணும்னு ரீசன் தெரியாம இருக்கலாம். ஸோ இதை பார்த்து நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம், ஒரு டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்க சொல்லலாம். நல்ல முடிவு எடுத்து ஒரு காரணம் போதும், ஆனா நான் 20 காரணங்கள் கொடுக்க போறேன். 20 காரணம் ஏதாச்சும் ஒரு காரணம் நீங்க பிடிச்சிட்டா கூட உங்க லைஃப் மாறும், உங்க தலைமுறை மாறும், உங்க சமுதாயம் மாறும். இது மூலமா நம்ம எல்லாத்தையும் மாத்தலாம் இல்லைங்களா? ஓகே, கம் லெட்ஸ் கோ டு தி பாயிண்ட். சரி, ஒரு ஷேர் மை ஸ்கிரீன். ஸோ வெல்கம் ஏபிஓஸ், ஆல் ஏபிஓஸ். ஓகேங்களா? ஸோ ஆல் அவர் ஏபிஓஸ், இது உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுது தானே? ஓகே, ஸோ வெல்கம் டு ஆல் அவர் ஏபிஓஸ். ஏபிஓஸ் நீங்க ஒன்னா யோசிச்சுக்கணும்னா, ஏபிஓனா என்ன அர்த்தம், எம்வே பிசினஸ் ஓனர். ஓகேங்களா? ஸோ இந்த எம்வே பிசினஸ் ஓனர் அனைவருக்கும் வந்து ஒரு ஒரு வெல்கம். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க எல்லாம் வந்து ஏற்கனவே எம்வே பிசினஸ் ஓனர் இருந்திருக்கலாம் ஓகேங்களா, இல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கலாம். ஏற்கனவே ஜாயின் பண்ணதாங்களும் சரி, புதுசா இன்னைக்கு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணதாலும் சரி,
எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வு ஒரு புது வளர்ச்சியோட நீங்க முடிவெடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. ஏன்னா இப்ப பாருங்க நம்ம எல்லாம் வந்து என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம், நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், வாழ்க்கையில நடக்காத ஒரு விஷயம். இந்த கோவிட் வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்கு. நிறைய பேர் அதெல்லாம் யோசிக்காதவங்க கூட இது ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்கு. அது என்னன்னா இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி வாழ்க்கை மாறும், மாற வாய்ப்பு இருக்கு, மாறும், எது வேணாலும் நடக்கலான்றதுக்கு நல்ல ஒரு பாடம் தருங்க அந்த கோவிட். ஸோ இந்த கோவிட் மூலமா நிறைய பேருக்கு எம்ஏ கொடுத்த வாய்ப்பு மூலமா நம்ம நிறைய பேர் ஜாயின் வந்திருக்கோம், புது புது ஆளுநர் சேர்த்து விட்டுருக்கோம், அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் சரிங்களா. அப்படி நீங்க ஒரு பில்டர் அந்த பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, நீங்க வந்து குழந்தைகள் பெற்றிருக்கீங்க, அதுதான் வந்து உங்களோட டவுன் லைன்ஸ். ஸோ அந்த டவுன் லைன்ஸ் உங்க டவுன் லைன்ஸ்க்கு நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து அவங்களுக்கு உணவு ஊட்டணும் சரிங்களா, அவங்களுக்கு வந்து வளர்த்து எடுக்கணும். அப்போ அது உங்களுக்கு கடமை. எப்படி அதை செய்ய போறீங்க? அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து சுயமுயற்சி, நீங்க முயற்சி எடுக்கணும். ரெண்டாவது வந்து கண்டினியூஸா நீங்க நாலேஜ் லேர்ன் பண்ணணும் சரிங்களா. இந்த ட்ரைனிங் மூலமா நீங்க வந்து இந்த மாதிரி நாலேஜ் லேர்ன் பண்ணி நீங்க வந்து மற்றவங்களுக்கு உங்க டீம்ல உள்ளவங்களுக்கு உங்க டவுன் லைன்ஸ்க்கு நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். இது ஷேர் பண்ற மூலமா அவங்க வளருவாங்க, அவங்க நாளுக்கு முன்னேறுவாங்க, அது மூலமா நீங்களும் முன்னேறுவீங்க. ஓகே, எம்ஏ பிசினஸ் வந்து தண்ணீர் உயரும் பொழுது தாமரை உயரும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாரும் ஒரு ஆள் உயர்ந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து உயரும். ஸோ நம்ம கீழே போய் அடியில அவங்கள ஒரு ஒருத்தரும் நம்ம தூக்கி விட்டோம்னா நம்ம எல்லாம் சேர்ந்து உயரணும் சரிங்களா. ஸோ பார்ப்போம் மொதல் பாயிண்ட், வாய் திஸ் பிஸ்னஸ், எதுக்காக எம்ஏ செய்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு தனி காரணம் இருக்கும். சில பேர் சொல்லிருப்பாங்க, இல்லை நான் சும்மா ப்ரொடக்ட்ஸ் வாங்க ஜாயின் பண்ணேன், எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனாலும் நிறைய பேர் இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஜாயின் ஃபார் த சேக் ஆஃப் மை ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஜாயின் பண்ணுறாங்க, இன்னைக்கு பிசினஸ் பில் பண்ணுறாங்க. நான் சும்மா ப்ரொடக்ட் வாங்குறதுக்கு எடுத்தேன், ஜாயின் பண்ணேன், சைன் அப் பண்ணேன், 30 வழி தானே அது பிரிண்ட் சைன் அப் பண்ணேன், 60 வழி தானே சைன் அப் பண்ணேன் தெரியுமா, என் ஃப்ரெண்டுக்காக ஜாயின் பண்ணேன், இப்படிலாம் ஜாயின் பண்ணவங்களும் இருக்காங்க. இது மூலமாவும் நிறைய பேர் முடிவெடுத்து ஓகே இன்னைக்கு நான் பிசினஸ் பில் பண்ணலாமே, வை நாட் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுறது ஹவ், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சொல்லித்தா எப்படி நான் செய்யணும், எப்படி நான் செய்யணும், எனக்கு சொல்லித்தா எனக்கு தெரியணும் எப்படின்னு. சி ரொம்ப முக்கியமா நான் சொல்றேன், எப்படி செய்யறதுன்றது வந்து ரெண்டாவது பட்சம் புரியுதுங்களா, எப்படி இந்த பிசினஸ் செய்ய போறன்றது ரெண்டாவது. மொத வந்து எதுக்காக நான் செய்யணும் அந்த முடிவு உங்களுக்கு தெளிவா இருக்கா, உங்களோட வாய் ரொம்ப கிளியரா இருக்கணும். Why am I doing this business? Why I need to do this business? Why am I? இந்த why என்ற கேள்விக்கு நீங்க பதில் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க what அப்படின்ற கேள்விக்கு அடுத்து வருவீங்க. Who வந்து answer பண்ணாச்சு? It's you. ஓகேங்களா? When you answer பண்ணாச்சு? It's now. Okay, where answer பண்ணாச்சு? It's online. But in the why is the biggest challenge. இந்த why தெரியாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு செய்யறேன்னு தெரியாம அவங்க போய் how 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 what 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 னு தேடுவாங்க. இந்த வாட் 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 தேடுறது வந்து will only be effective if you know why you're doing this business. So why are you doing it? நான் உங்ககிட்ட கேட்கறேன், அவர் சொன்னார் பார்த்தீங்களா, தர்மராஜ் மகன் சொன்னார் பேப்பர் பேனா எடுத்து வைங்கன்னு. இந்த பேப்பர் பேனா வச்சிருந்தீங்கன்னா நீங்க எழுதுங்க, why am I doing this business today? Write down on a piece of paper, why am I doing it? Okay, do you have your reason or not? Is your reason very strong or not? தெளிவான ரீசனா, நல்ல ஸ்ட்ராங்கான ரீசனா நீங்க இந்த பிசினஸ் ஜாயின் பண்றதுக்கு, இதை செய்யறதுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க சாரி, நீங்க இதை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு இந்த பிசினஸ் நல்ல ரீசன் கொடுக்குதா, அது எழுதுங்க. ரெண்டாவது கேள்வி, இதை வச்சே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், முதல்ல வந்து வாய் எழுதிட்டீங்களே, இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ? இந்த வாயில வந்து இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ? அதுக்கு பதில் சொல்லுங்க, எஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்டா, வாய் இஸ் இம்பார்ட்டன்ட் எழுதுங்க. ஓகே, வாய் யூ சூஸ் திஸ் பிசினஸ், இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு யூ? எழுதிட்டீங்களா? Is it important? சில பேர் சொல்லுங்க எஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், சில பேர் சொல்லுங்க நோ எம்ஏ செய்யலன்னா டசன்ட் மேட்டர் அப்படியும் இருக்கலாம்ல. ஸோ ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் யூ டு டூ இட். ஸோ வாய் சூஸ் பண்ற பிறகு யூ மஸ்ட் ஆன்சர் த க்வெஸ்சன், இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு மீ? எனக்கு இது இம்பார்ட்டன்டான பிஸ்னஸா, எனக்கு இது இம்பார்ட்டன்டா அப்படின்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க. ஸோ எனக்கு இது இம்பார்ட்டன்ட்னா எழுதிட்டீங்களா? அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, இஸ் வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ டோன்ட் டூ திஸ் பிஸ்னஸ்? என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில இந்த பிசினஸ் நீங்க செய்யலனா என்ன நடக்கும்? இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இல்ல இதுக்கு முன்னுக்கு எப்படி ஓடிட்டு இருந்துச்சோ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். வாட் வில் ஹேப்பன்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? இருக்குன்னா எழுதுங்க. அடுத்துக்கு அடுத்த கேள்வி, ஹவு ஆம் ஐ வொரிட் இஃப் தட் இஸ் ஹவு மை லைஃப் இஸ் கோயிங் டு பி? இந்த பிசினஸ் இல்லாம உள்ள வாழ்க்கை, ஓகே, இந்த பிசினஸ் இல்லாம உள்ள வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும்?
வரிடா இருக்குமா, கவலைப்படுவீங்களா, பயப்படுவீங்களா? சில பேர் சொல்லுங்க, ஐ டோன்ட் கேர், டசன்ட் மேட்டர் டு மீ அப்படின்னு வாங்க, ஃபைன், நத்திக்கிறவங்க உங்களுக்கு மனசுல படுறதா நீங்க எழுதுறோம். ஏன்னா உங்களோட வாய் நீங்க கண்டுபிடிக்கிற முதல்ல இந்த வாயை கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த வாட் தானா உங்களை தேடி வரும். எங்க உங்க மனசு அந்த இழுக்கும், அந்த ஓட்டை தேடுறதுக்கு தானா இழுக்கும். அப்ப நீங்க அந்த வாயை வந்து தெளிவா எழுதி வச்சிருக்கணும். உங்க கண்ணு மனசு தெரியுதா, வாய் வாய் ஐம் டூயிங் திஸ், வாய் ஐ நீட் திஸ், வாய் திஸ் பிஸ்னஸ், வாய் ஐம் வே, இந்த வாய் 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 கேள்விக்கு ஒரே ஆன்சர், அந்த ஒரே வாய் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குங்க. மேபி இட்ஸ் யுவர் சில்ட்ரன், ஐ ஆம் நாட் டெல்லிங், ஐ ஆம் கிவிங் அன் எக்ஸாம்பிள். Maybe it's you want to buy a car, maybe you want to move a house, maybe you lost your job, maybe your boss is scolding you. எவ்வளவு காரணம் இருக்கு. சில பேர் வேலையில வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க, இந்த வேலையை முடியல எனக்கு. சில பேர் வேலை இழந்திருப்பாங்க, இல்ல ஏற்கனவே இழந்திருப்பாங்க, அடுத்த வேலை இழக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்படியும் இருக்கலாம். இப்ப எனக்குலாம் அந்த ஒரு நல்ல ரீசன் பாருங்க, திரும்பி ஒரு வேலை இழக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. திரும்பி எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, நான் வேற மாதிரி என் வாழ்க்கையை மாத்தி அமைக்கணும்னு ரீசன் இருக்கு. ஆனா அந்த வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், சரிங்களா? சும்மா எல்லாரும் போறாங்க செய்யறாங்க கும்பல்ல கோயிந்தா போடுறோம்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா லாஸ் பண்ணாது, உங்க வாய் லாஸ் பண்றது. அதனால இந்த ஓட்டை வந்து நீங்க ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. ஓகே, வாய் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நவ் யூ கேன் லுக் அட் 20 பாயிண்ட்ஸ். இந்த 20 பாயிண்ட்ஸ் இஸ் அவுட் ஆஃப் யோர் வாய், சரிங்களா? ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி ஸ்ட்ரெங்தா, சாரி, ஏன் ரொம்ப அழுத்தி இது சொல்றேன்னா, உங்களுக்கு இது நல்லா தெளிவா ஸ்ட்ராங்கா தெரியணும். அப்பதான் நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க, சரிங்களா? இந்த பிசினஸ் உங்களோட வாய் கிளியரா இருந்தா கம்பெனியோட வாய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி சொல்லும் பொழுது வாய் யூ ஷுட் டூ எம்வே, நாட் எனி திங் எல்ஸ் பட் வாய் எம்வே. ஸோ உங்களுக்கு இந்த வாய் தெரிஞ்சிருச்சுல, நவ் லெட்ஸ் லுக் அட் வாட். ஓகே, அந்த 20 ரீசன்ஸ் வாய் யூ ஷுட் டூ எம்வே. ஃபர்ஸ்ட் ரீசன், ஓன் பிஸ்னஸ். யூ டோன்ட் ஹேவ் அ பாஸ். நான் சொன்னல சில பேர் வந்து பாஸ் வந்து உங்களை ஏசிக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, உங்களை வந்து ப்ராப்ளமா இருக்கும் உங்க வேலை இடத்துல. ஓகே, நார்மலி எதுக்காக எல்லாரும் பிசினஸ் செய்யறாங்க, எதுக்காக செய்யறாங்க? ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்டர்பிரனர் ஆகுறது, ஒரு பிசினஸ் செய்யறது, இஸ் பிகாஸ் யூ வாண்ட் பி யுவர் ஓன் பாஸ். மற்றவங்க கீழே வேலை செய்யக்கூடாது. நம்ம தானே நம்மளே ஒரு பிசினஸ் ஓனராக இருந்து நம்மளே பாஸாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஒரு சொல்லுவாங்க, நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான வாழ்க்கை அமையும். ஈஸினா நாட் ஈஸி இன் த சென்ஸ் ஆஃப் ஒர்க் ஈஸின்னு இல்லை, பட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. மேலே ஒருத்தர் வந்து உங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஓகே, சேம் சம்டைம்ஸ் யூ டோன்ட் லைக் யூர் ஸ்கூல் என்வரன்மெண்ட், டீச்சர் ஏசிக்கிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு போன அம்மா ஏசிக்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு போன பாஸ் ஏசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வேணும். சொந்த பிசினஸ் ஒன்றா நீங்க தான் இன் கண்ட்ரோல். பிகாஸ் உங்க ஜாப்க்கு போனீங்கன்னா எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஜாப்ல வந்து உங்களுக்கு ஒரு ஹைராக்கில தான் இருப்பீங்க. அந்த ஹைராக்கி மேல ஒருத்தர் இருப்பாரு, அந்த ஹைராக்கி மேல ஒருத்தர் இருப்பாரு. நீங்க வந்து கார்பரேட் லேடர்ல கிளைம் பண்ணீங்கன்னா முதல்ல எக்ஸிகூட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எக்ஸிகூட்டிவ் ஆகி அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் உங்க மேனேஜர் இருப்பாரு, மேனேஜர் ஆகிட்டு பிறகு அதுக்கு மேல ஒரு குரூப் மேனேஜர் இருப்பாரு, அதுக்கு மேல ஒரு ஜிஎம் இருப்பாரு, அதுக்கு மேல ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருப்பாரு. சொல்லிட்டே போலாம் பாருங்க. எங்க முடியும்னா அந்த ஓனர்ல தான் முடியும். யார் இந்த கம்பெனி ஓனர்? அவங்க தான் பாஸ் இல்லாத ஆளு, இல்லையா? சோ இதுக்காக தான் நிறைய பேர் வந்து பிசினஸ் செய்யறாங்க. தே டோன்ட் வாண்ட் ஹேவ் அ பாஸ் டு ஆன்சர் டு. ஏன்னா அந்த பாஸ் ஆன்சர் பண்றது தலை, அது ஒரு தனி ஸ்ட்ரெஸ், தெரியுங்களா? இல்லையா, பாஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய பேருக்கு பாஸ் வர பிடிக்காது. பாஸ் இல்லைன்னா எவ்வளவு கொண்டாட்டம், பூனை இல்லைனா எலியெல்லாம் கொண்டாடும்ல. அந்த மாதிரி கம்பெனிலேயே எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க பாஸ் இல்லடா, ஓகேங்களா? பெரிய பாஸ் இல்லைனா குட்டி குட்டி பாஸ் சேர்ந்து சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாஸ்ன்றது வந்து இட்ஸ் பீயிங் த ஒரு லீடருக்கும் பாஸ்க்கு டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ லீடர்ஸ் டிஃபரெண்ட் திங், பாஸ் டிஃபரெண்ட் திங். ஸோ இங்க வந்து பீப்புள் டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அ பாஸ், தே கேன் ஸ்டார்ட் அ பிசினஸ் அண்ட் ஹவு மச் யூ கோன் டு இன்வெஸ்ட், வெரி லிட்டில், ஐல் கோ இன்டு த லேட்டர். பட் த ஃபர்ஸ்ட் பேசிக் ஐடியா, எனக்கு ஒரு பாஸ் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற சொந்தமா உங்களால பெரிய தொழில் செய்ய முடியல. இது நல்ல பிசினஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட், ஓகே, ஃபிளெக்சிபிள் டைம் டு ஒர்க். உங்களுக்கு நோ ஃபிக்ஸ் ஹவர்ஸ். இது ரொம்ப எனக்கு பிடிச்ச பாயிண்ட். ஏன்னா எனி டைம் நீங்க பிசினஸ் செய்யலாம், தெரியுங்களா? இந்த டைம் பாருங்க, எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். விடிகால 3 மணிக்கு எந்திரி செய்ய போறீங்களா? எம்ஏ செய்யலாம், ஆர்டர் போட போறீங்களா? செய்யலாங்க, ஓகேங்களா? நீங்க ஒரு ஆன்லைன்ல போயிட்டு ஆர்டர் போடலாம், ரைட்? ரைட் நாட், எஸ் யூ கேன் டூ தட். ஒரு போஸ்ட் பண்ண போறீங்களா? Yes, you can do that. Okay? Flexible time. ஒரு டைம் இல்ல. நீங்க 6 மணிக்கு காலையில எந்திரச்சு உட்கார்ந்து செய்ய போறீங்களா? நீங்க அப்பவே செய்யலாம். 12 மணிக்கு செய்ய போறீங்களா? செய்யலாம். ஓகே, உங்களோட லீடரோ உங்க மேல இருக்கிற அப்ளைனோ வந்து உங்களை வந்து 8 மணி நேரம் நீ டெய்லி செய்யணும்னு சொன்னா நீங்க அப்புறம் அது பாஸ் ஆயிரும், அந்த மாதிரி செய்ய சொல்ல மாட்டாங்க, இல்லையா? சோ உங்களுக்கு ஃபிக்ஸ் ஹவர்ஸ் கிடையாது. இவ்வளவு நேரம் தான் நீ இருக்கணும், இவ்வளவு நேரம் தான் நீ செய்யணும் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யலாம், குறவாவும் செய்யலாம், செய்யாட்டியும் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்க போறது யாரும் கிடையாது. ஓகே, சோ உங்களுக்கு ரொம்ப பிளெக்சிபிளான ஒரு வாய்ப்பு.
ஓகே இவ்வளவு நேரம் தான் நீங்க போடணும். அப்ப நீங்க வந்து ஒரு லோக்கம் செய்யறீங்க, ஒரு கம்பெனில இருக்கீங்க, ஒரு டாக்டரா இருக்கீங்க, நீங்க போய் இத்தனை மணி நேரம் அவர் சேஞ்சிங் டைம் ஃபார் மணி இல்லையா, இவ்வளவு டைம் போட்டா எனக்கு இவ்வளவு காசு வரும். பட் இது வந்து ஒரு ஜாப் இல்லையா, சோ உங்களுக்கு டைம் போடுறது இவ்வளவுதான் ஃபிக்ஸ் ஹவர்ஸ் கிடையாது தெரியுங்களா. சோ உங்க இஷ்டப்படி நீங்க வந்து இவ்வளவு நாள் டைம் போடலாம். அண்ட் தென் லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். யூ கேன் ஆல்வேஸ் டூ இட், ஓகே, டூ இட் எனி டைம் வித் வெரி லிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட். எனிபடி கேன் இன்வெஸ்ட். ஹவு மச் இஸ் இட்? லாஸ்ட் மந்த் இஸ் 2 மந்த்ஸ் அகோ 30 ரிங்கிட், நவ இஸ் 60 ரிங்கிட். 60 ரிங்கிட் பெரிய காசுங்களா? சல்ற பேர் சொல்லுவாங்க, ஐயோ 60 வெள்ளியா, ப்ளீஸ் 60 வெள்ளி சொல்லிட்டு ஒரு சினிமா தியேட்டர்ல போய் 120 வெள்ளி ஈஸியா ஸ்பெண்ட் பண்ணி வர ஒரு ஃபேமிலிக்கு இல்லையா. ஒரு வாழ்க்கையில ஒரு பிசினஸ் செய்ய போறதுக்கு 60 வெள்ளி பெரிய டிசிஷன் கிடையாது. சில பேரோட ஷூ கூட அதை விட விலை கூட இருக்கும் இல்லையா. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு பனானா லீஃப் போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, வாழை சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸிலி வந்துடும் 70 வெள்ளி ஒரு நாலு பேருக்கு சாப்பிட்டீங்கன்னா. அப்படிதான் இருக்குது சூழ்நிலை. அதே மாதிரி அந்த 60 வெள்ளிக்கு நீங்க எவ்வளவு செய்ய முடியாது. ஓகே, அண்ட் ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் வெரி அஃபோர்டபுள். இதே இது வந்து ஒரு 4000 வெள்ளி போடுங்கன்னு சொல்றாங்க, 8000 வெள்ளி போடுங்கன்னு சொல்றாங்க, 15000 வெள்ளி போட சொல்லுங்க, நீங்க யோசிப்பீங்க, நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி செய்யற ஆள் இருக்காங்க. வெளியில வந்து 10000 வெள்ளி போடுங்கன்னு சொன்னா போய் போடுறவங்க இருக்காங்க நிறைய பேரு. வாங்குங்க, புது பிசினஸ் இருக்குங்க, வந்து ஜாயின் பண்ணுங்க. இது இருக்கு அது இருக்கு, 3 மாசத்துல 50000 எடுத்துலாம்னு சொல்லிட்டு சொன்னா போய் 10000 வெள்ளி போய் போடுறவங்க இருக்காங்க. அதுவும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா அது வேற கணக்கு பாருங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸும் இருக்காங்க, 10000 வெள்ளி போட சொன்னா போய் போட ரெடியா இருக்காங்க. அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் பையிங் பவர். சி, பையிங் பவர் இல்லாதவங்க எப்படி 10000 வெள்ளி போய் போட முடியும் ஒரு பிசினஸ்ல? இதெல்லாம் மென்டாலிட்டி தானே. ஓகே, நீங்க 60 வெள்ளி போட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறது புண்ணியம் இல்ல. நீங்க 60000 வெள்ளி போட்ட மாதிரி நீங்க ஓடுறதுதான் பிசினஸே இருக்கு. சோ உங்க மைண்ட் செட் தான் எல்லாமே. சோ எவ்வளவு எஃபர்ட் பண்ண முடியும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜாயின். ஓகே, 18 வயசுல ஜாயின் பண்ண முடியும். ஒரு கேஎஸ்சில ஒர்க் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் கேன் ஜாயின். 60 வெள்ளி உங்களால ஜாயின் பண்ண முடியலன்னா தட் மீன்ஸ் யூ ரியலி நீட் டு திஸ் பிசினஸ். 60 வெள்ளி கூட எனக்கு காசு இல்லைன்னா நீங்க தாங்க செய்யணும். உங்க ஃப்ரெண்ட் யாரும் சொல்றாங்க, ஐயா 60 வெள்ளி இல்லையா, அடுத்த மாசம் கொடுக்குறேன். அடுத்த மாசம் கொடுக்குற அளவுக்கு உனக்கு 60 வெள்ளி இல்லைன்னா யூ ரியலி மஸ்ட் டூ, ஏன்னா யூ நீட் டு ஏர்ன் மணி, பிலீவ் மீ. ஓகே, யூ நீட் டு டூ திஸ் பிசினஸ். 60 வெள்ளி இல்ல உங்க கையில எக்ஸ்ட்ரா காசு, அப்படின் your job is not helping you. You must do something about it. இல்லைங்களா? நல்ல வாய்ப்பு இப்ப எம்பே வந்து நல்ல ஈஸியாக்கிட்டு போறாங்க, இன்னும் ஈஸியாக்க போறாங்க. ஓகே, so get ready for all these things. Next, home base, no office or shop or so, no rent every month. முந்தி வந்து ஒரு கம்பெனினா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஷாப் எடுக்கணும், ரெண்ட் எடுக்கணும், மாசம் மாசம் காசு கட்டணும். அதுதான் ட்ரெடிஷனல் பிசினஸ். நம்ம பிசினஸ்ல என்ன இருக்கு, ஷாப் எடுக்கணுமா? இல்லையே, தேவையில்லை. ஆஃபீஸ் இருக்கணுமா? ஆஃபீஸ் தேவையில்ல. கியூபிக்கல் இருக்கா, கம்ப்யூட்டர் இருக்கா, லேப்டாப் இருக்கா, டேபிள் வேணுமா? ஒண்ணுமே தேவையில்லை. ஈவன் ஐ நோ சம் அதர் பிசினஸ் சிமிலர் டு அவர் பிசினஸ் வேர் தே ஆக்சுவலி ஹேவ் டு பே ரெண்ட், தே ஹேவ் டு பே ஃபார் கியூபிக்கல், தே ஹேவ் டு பே எவ்ரி டே, தே மஸ்ட் கோ டு ஜாப். 8 மணிக்கு போய் பஞ்ச் கார்ட் பண்ணி உட்காரணும். இட்ஸ் அ பார்ட் டைம் செய்யறது, சரிங்களா? ஓகே, அதுல வந்து அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போய் தான் செய்யறாங்க. பிகாஸ் அந்த டிசிப்ளின் உருவாக்குறதுக்காக அந்த ஆஃபீஸ்ல என்வாயர்மெண்ட் இருக்கணும். பட் நீங்களாம் எப்படிங்க செய்றீங்க? உங்களுக்கு ஆபீஸ் இருக்கா? ஓகே, ஆபீஸ் இருக்குங்களா? இல்ல. உங்களுக்கு வந்து ரெண்ட் எடுக்குமா? இல்ல. ஒரு காசு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேணும். அப்படி உங்களுக்கு சென்டர் இருந்தா உங்க அப்ளை தான் சென்டர் பே பண்றாங்க, நாட் யூ. சோ உங்க சிஸ்டம் இருந்தா நீங்க சிஸ்டம்ல யார் பே பண்றாங்க? உங்க அப்ளை பே பண்றாங்க. நீங்க ஒரு காசு வழியாக தேவையில்லையே. சோ உங்களுக்கு கவலை இல்ல, தெரியுங்களா? இவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணும், சம்படி இஸ் டூயிங் இட் ஆல் ஃபார் யூ. உங்களுக்கு எந்த கவலையே கிடையாது. ரெண்டல் எடுக்கணும், ஆபீஸ் எடுக்கணும், ஷாப் எடுக்கணும், இது எடுக்கணும், அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஈஸியா நீங்க செய்யலாம் அந்த பிசினஸ. எனி டைம் ஹோம் பேஸ், ஹோம்ல என்னங்க வேணும்? ஓகே, ஹோம்ல என்ன வேணும்? ரொம்ப ஈஸி, ஒரு போன் இருந்தா போதும். ஹேண்ட்போன் இருக்குங்களா? இந்த ஹேண்ட்போன் இருந்தா நீங்க செய்யலாம் பிசினஸ். இதுதான் உங்க ஆபீஸ், இதுதான் உங்களுக்கு ஷாப், இதுதான் உங்களுக்கு பிசினஸோட அந்த என்டையர் ஆர்கனைசேஷன். இதுக்குள்ள இருக்கு எல்லாம் செய்யலாங்க. போன்ல என்ன செய்ய முடியாது உங்களால? யோசிச்சு பாருங்க. ஒரு போன் வச்சு உங்களால செய்ய முடியும். ஓகே, ஒரு லேப்டாப். ஓகே, லேப்டாப்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா லேப்டாப் இருந்தா தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா நோ, லேப்டாப் இருந்தா தான் செய்யணும்னு இல்லையே. உங்களோட எத்தனை பேர் இப்போ வந்து உங்களோட ஜூம் வந்து நீங்க போன்ல பாக்குறீங்க? கண்டிப்பா ஜூம்ல போன்ல பாப்பீங்க. எத்தனை பேர் ஆர்டர் போன்ல போடுறீங்க? கேன் பி டன் ரைட், கேன். ஓகே, உங்க வீட்டுல கூட நீங்க இங்கதான் உட்காந்து செய்யணும்னு இருக்கீங்களா? ஹால்ல உட்காரணும், ரூம்ல உட்காரணும்னு இல்லையே. நீங்க கிச்சன்ல கூட அம்மா வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கப்ப நீங்க உட்காந்து மேஜில கூட நீங்க வந்து ஆர்டர் போடலாமே இல்லையா? தட் இஸ் அ ட்ரூத் இல்ல. சோ இட்ஸ் சோ ஈஸி, உங்க லைஃப் இஸ் பிகம் சோ ஈஸி. ஓகே, நீங்க வந்து
ஈஸியா அந்த பிசினஸ் வந்து நீங்க பில்ட் பண்ணலாம், நீங்க வேகமா இந்த பிசினஸ் பில்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், உங்களுக்கு ஸ்டாஃப் இல்ல, தேர் இஸ் நோ சேலரி ஃபார் யூ, ஓகேங்களா, ஒரு ஓவர்ஹெட் இல்ல. ஓகே, நீங்க ஒரு கம்பெனியை திறந்தா நீங்க வந்து என்ன செய்யணும், நீங்க அந்த கம்பெனிக்கு காசு கட்டணும், நீங்க அந்த கம்பெனிக்கு போயிட்டு இது திறக்கணும், அதாவது பெர்கேஸோ திறக்கணும், சொக்ஸோ எடுக்கணும் உங்க ஸ்டாஃப்க்கு. ஓகே, இப்ப இங்க வந்து ஒரு பிளாட்டினம் இருக்குங்க, நம்மளோட பிசினஸ்ல ஒரு பிளாட்டினம் ஆகிறதுக்கு எவ்வளவு காசு வேணும், நம்ம பிளாட்டினம் ஆகணும்னா நம்ம பிசினஸ்ல வி நீட் டு ஸ்பெண்ட் பிசினஸ் வால்யூம் இஸ் அபவுட் 40 to 50,000 வச்சுக்கோம். ஒரு 50,000 ரெங்கிட் எடுக்கிற ஒரு கிட்ட இருந்துச்சு, எத்தனை ஸ்டாஃப் அப்ளை பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 50,000 ரெங்கிட் செய்யற கிட்ட இருந்துச்சு, எத்தனை ஸ்டாஃப் அப்ளை பண்ணியிருப்பாங்க? ஓகே, அவ்வளவு பேருக்கும் அவங்க காசு கொடுக்கணும் தெரியுங்களா, அவ்வளவு பேருக்கும் வந்து அவங்க இபிஎஃப் கட்டணும். ஓகே, அவ்வளவு பேருக்கும் வந்து சொக்ஸோ கட்டணும், மாசம் மாசம் சொக்ஸோ கட்டணும். அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் காசு கட்டணும். ஓகே, பிறகு அதுல வந்து அந்த அக்கௌண்டன்ட் வந்து டாக்ஸ் பேபிள் பர்சனா இருந்தாங்கன்னா அந்த டாக்ஸ் பேபிள் பர்சனுக்கு அக்கௌண்ட் இல்ல மேனேஜருக்கு வந்து அவங்க வந்து மாசம் மாசம் பிசிபின்னு பஞ்சாரோமான் ஜடுவால் இருக்காளா அதையும் அவங்க செய்யணும். இவ்வளவும் செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து பிசினஸ் ஓடும். ஸோ ஸ்டாஃபே இல்லாத ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம்ம பிசினஸ்ல இருக்கு. ஓகே, நீங்க சில பேர் ஷாப்க்கு போவீங்க, எம்வி ஷாப்க்கு, எம்வி ஷாப்ல யாருங்க அங்க இருக்கா, ஸ்டாஃப் தானே, எம்வி ஸ்டாஃப் தானே, அந்த எம்வி ஸ்டாஃப் நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறீங்க? ஜீரோ, நத்திங். எம்வி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தேர் ஸ்டாஃப், வி ஆர் நாட் பேயிங் எனி மணி ஃபார் தேர் ஸ்டாஃப், இல்லையா? ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு கவலை இல்லை இந்த இடத்துல. ஓகே, நீங்க ஸ்டாஃப் வந்து டேக் கேர் பண்ணணும். அண்ட் ஸ்டாஃப்னா உங்களுக்கு இன்னும் நிறைய தலைவலி தெரியுங்களா, ஸ்டாஃப் வேலைக்கு வரலன்னா உங்களுக்கு தலைவலி, ஸ்டாஃப் ப்ராப்ளம்னா உங்களுக்கு தலைவலி, உங்களுக்கும் தெரியும். சில பேர் ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பீங்க, கடை வச்சிருப்பீங்க, பிசினஸ் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டாஃப் வச்சிருந்தாலே உங்களால வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க கஷ்டப்படணும். ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, அன்லிமிட்டெட் இன்கம். அன்லிமிட்டெட் இன்கம் என்னது, உங்களுக்கு லிமிட் கிடையாது. நம்ம சொன்னதுக்கு உங்களுக்கு மேல 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 ஒரு பாஸ் இருப்பாங்க வேற ஒரு வேலைனா. பட் இந்த பிசினஸ்ல உங்களுக்கு அன்லிமிட்டெட் இன்கம். அப்படி என்னங்க அன்லிமிட்டெட் இன்கம், அன்லிமிட்டெட் இன்கம் என்னது, இவ்வளவுதான் உங்களால் எடுக்க முடியும்னு ஒரு லிமிட் கிடையாது. ஓகே, என்ன என்ன அர்த்தம் லிமிட் கிடையாதுன்னா, அங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஓகே ஒரு ஜாப்க்கு போறீங்க, ஓகே இந்த பொசிஷனுக்கு இவ்வளவுதான் சம்பளம் இருக்கு, அப்புறம் என்ன செய்வீங்க, கூட காசு வேணும்னா பிஹெச்டி செய்வோம், சாரி மாஸ்டர் செய்வோம், டிகிரி உள்ளவங்க மாஸ்டர் செய்வாங்க, டிகிரி இல்லாதவங்க டிப்ளமா செய்வாங்க, டிப்ளமா எடுத்த பிறகு என்ன செய்வாங்க, டிகிரி செய்வாங்க, டிகிரி செஞ்ச பிறகு இன்னும் கூட காசு வேணும்னா மாஸ்டர் செய்வாங்க, மாஸ்டர் செஞ்சு இன்னும் காசு பார்த்தா பிஹெச்டி செஞ்சு வேலைக்கு வேலை போயிடும். ஏன்னா அவங்க சீப்பரா பாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, யாருக்கு விலை குறவா இருக்கோ அந்த ஆள் தான் வேலைக்கு எடுப்பாங்க, இல்லையா? சோ அதோட வேலை போச்சு உங்களுக்கு, ரொம்ப அழுகுமீறி படிச்சாலும் வேலை கிடைக்காது. ஓகே, இதுதான் உண்மை. ஓகே, சோ ஓரளவுக்கு படிச்சுட்டு நல்ல வேலை தேடணும். அப்புறம் வேலையில இருந்து ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, குவாலிபிகேஷன் தருவாங்க. நல்ல குவாலிபிகேஷன் இருக்கா? ஓகே, முதல்ல நல்ல குவாலிபிகேஷன் வேலைக்கு போயிடலாம். பிறகு என்ன நடக்கும், ஒரு 10 வருஷம் கழிச்சு வா நல்ல வேலை குவாலிபிகேஷன் சொல்லிட்டு கம்பெனி கம்பெனியா நம்ம தாவலாம். ஒரு நல்ல 5 கம்பெனி தாவி ஒரு 30-40 வயசு வந்த பிறகு உங்களோட சம்பளம் வந்து பெருசாயிரும். அதுக்கப்புறம் கம்பெனி தாவ பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், அவன் வந்து யோசிப்பான், ஏன் இவனை நான் எடுக்கணும், இவனோட குறவான சம்பளத்துக்கு நான் வந்து வேற ஆள் எடுத்து போயிடுவேனே, ஒரு 10,000 வழி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் 3,000 வழி நான் வேற ஒருத்தன் புதுசா வந்து வேலை செய்யறேன், இன்னும் எனர்ஜெட்டிக்கானவன் யங்கான பர்சனை நான் வந்து வேலைக்கு எடுத்து இன்னும் வேகமா ஓட விடலாம, நான் உங்களை வந்து வேலைக்கு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ரைட்டா? சோ இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும், உங்களோட இன்கம் வந்து அதோட லிமிட் பண்ண ஆரம்பிச்சிடும், குறவ ஆரம்பிச்சிடும். அன்லஸ் நீங்க சிஇஓ ஆகி கம்பெனிக்கு வந்து டைரக்டர் ஆகி கம்பெனி டைரக்டர் ஆகிடும், அங்கேயும் லிமிட் தான். புரியுதுங்களா, நீங்க எவ்வளவு தூரம் போக முடியுங்க, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, இல்லையா? நம்ம பிசினஸ் பொட்டன்ஷியல் வந்து லிமிடெட். ஏன் அன்லிமிடெட், பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் ஓகே கட்டுப்பாடு கிடையாது, இதுதான் உங்களுக்கு லிமிட் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வேற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி, பிரமிட் பிசினஸ்லாம் உங்களுக்கு தெரியும், இது நம்ம வந்து பியர் நாட் அ பிரமிட், ரைட்டா? ஏன் நம்ம நோட் அ பிரமிட், பிகாஸ் பீப்புள் அபவ் அஸ் நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு ஆக்சுவல் பிரமிட் பிசினஸ்ல வந்து அப்ளைன் நம்ம ஓவர்டேக் பண்ண முடியாது. நம்ம அப்ளைன் என்னதான் செஞ்சாலும் நம்ம தலைக்கலாம் நம்ம அப்ளை நம்மளோட கூட தான் காசு எடுப்பாங்க. எஸ்பெஷலி இந்த பைனரி சிஸ்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லதுதான். இந்த பைனரி சிஸ்டம்ஸ் பிசினஸ் இருக்கு, அதுல ரெண்டு பேர் தான் போட முடியும், ரெண்டு பேருக்கு மேல போட முடியாது. ஸோ நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க அந்த பர்சன் உங்க மேல இருக்கு, உங்க மேல தாண்டி போகவே முடியாது. அப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க வந்து எப்பயுமே அவங்க கீழே தான் இருப்பீங்க. நம்ம பிசினஸ் அப்படி இல்லைங்க, இட்ஸ் அ ஃபேர் பிசினஸ். சோ உங்க அப்ளை இந்த 2 லேக் இருக்காங்களா, உங்களுக்கு 6 லேக் இருக்காங்களா, உங்க அப்ளை சஃபை நீங்க டைமண்ட் இன்கம் இஸ் மோர் தென் 3 டைம்ஸ் தென் யுவர் அப்ளை. சோ யூ கேன் ஓவர் டேக் யுவர் அப்ளை அட் எனி டைம். புரியுதுங்களா? சோ இமேஜின் பண்ணுங்க, உங்க லிமிட்
பண்ணாத ஒரு இன்கம் உங்க அப்ல நீங்க ஓவர் டேக் பண்ணி போலாம். ஆல் ஆஃப் யூ நாளைக்கு சேர்றவங்க கூட வந்து அப்ல ஓவர் டேக் பண்ணிட்டு போலாம். நாளைக்கு சேர போற பர்சன் வந்து டைமண்ட் ஆகலாம், கிரவுன் ஆகலாம், கிரவுன் அம்பாசிடர் ஆகலாம். ஓகே, நேற்று சேர்ந்தவங்களை பத்தி பேசுறேங்க, நாளைக்கு சேர போறாங்க. அப்ப நான் யோசிச்சு பாருங்க, இன்னும் வந்து ஜாயின் பண்ணாதவங்க கூட நாளைக்கு இன்னும் பிசினஸ் பெருசா பில் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா. சேர்ந்தவங்களை நம்ம கண்டிப்பா தூக்கி விடுவோம். சேராதவங்களால வந்து இன்னும் மேல போக முடியும்னா, what about people who haven't joined the business? Can they become grow bigger? Definitely they can grow bigger. They can grow bigger than you. And that's what we want. தெரியுங்களா, அப்ப நம்ம நான் ஒரு டைமண்டா லேக்லாம் என்னோட பெருசா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னும் எக்ஸைட்டடா இருக்குமா இல்லையா? இன்னும் என்னோட பெருசா இன்கம் எடுக்கிறவங்களா இருந்தா எனக்கு செக்யூரா இருக்குமா இல்லையா பிசினஸ்? இதெல்லாம் செக்யூரிட்டி தெரியுங்களா. நம்ம டவுன்ல நம்மளோட பெருசா இருந்தா ஓகே, இதுல போறாம போறதுக்குலாம் எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம டவுன்ல நம்மளோட பெருசா இருந்தா நம்மளுக்கு செக்யூரிட்டி. That's what we want. அப்படி தான் நம்ம என்கரேஜ் பண்ணனும் நம்ம டீம் மெம்பர்ஸ் நம்ம டவுன்லைன்ஸ். ஓகே, நம்பர் 7. ஓகே, no risk no loss. ஓகே, we get products and services for the investment, nothing to lose, simple. ஓகே, I had one good டவுன்லைன், அவர் திரும்பி ரீஜாயின் பண்ணிக்கற டீம்ல அவர் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் எங்க கிட்ட கேட்டாரு. ஆரம்பத்துல நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் ஒரு புதுசா இருந்தோம். அப்ப ஒரு கேள்வி கேட்டாரு. ஓகே, the coin in more business இருந்துச்சு. தங்கமா உருக்கி கூட செய்ய முடியாது. And a gold whether too pure or not, it cannot be made into okay jewelry. சரிங்களா, அதுல வந்து கொஞ்சம் கலப்படம் இருக்கு. அத 99.94% 99.6% எல்லாம் வருதுல, 996 எல்லாம் அதான் அந்த மீனிங். சோ அது கொஞ்சம் கலப்படம் இருக்கு, அதான் அந்த கோல்டு. சோ என் ஃப்ரெண்ட் கேட்டாரு, இத வெச்சு நான் பல்லா வளர்க்க முடியும் அந்த கோல்டு வெச்சு? இல்லையே. If it's not something you can buy and sell, not jewelry, no use to investment. இல்லையா? சோ நம்ம பிசினஸ் வந்து nothing to lose. நீங்க வாங்குற பொருள் அப்படியே நீங்க யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, கரெக்ட். நீங்க வாங்குற ப்ரோட்டீன் சாப்பிட்டு முடிச்சிருவீங்களா? நீங்க வாங்குற டூத் பேஸ்ட் வந்து விலக்கி முடிச்சிருவீங்களா? நீங்க வாங்குற சோப் சோகர் எல்லாம் பாய்ச்சி முடிச்சிருவீங்க தானே? So you are using whatever you are investing, your money that you are putting in the business, you are going to use the products. Okay, remember one thing, any business needs to have two things only. One is a service or a product. You have a service or a product. We have a service, some of it is a service, most of it is a product. சோ அவ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, வாங்குறோம் யூஸ் பண்றோம். யூ டோன்ட் லூஸ் எனிதிங். ஓகே, சோ தேர்ஸ் நோ ரிஸ்க் இன் தட் process of using these products. Amway has got its own rule, 70-30 rule. Please learn this 70-30 rule. 70-30 rule னா நீங்க ஜாமா எடுத்து வீட்ல அடிக்க கூடாது, ஸ்டாக் பண்ணி வெச்சு வீட்லயே வெச்சிட்டு இருக்க கூடாது 6 மாசம். ஆஃப் கோர்ஸ் தென் யூ ஆர் லூஸ் மணி, கரெக்ட். ஓகே, our business is a online shopping business. Amway வந்து வச்சிருக்காங்க, அவங்களோட ஸ்டால் ஜாமால வச்சிருக்காங்க, ரைட்டா இல்லையா? நீங்க எடுத்து உங்க வீட்டுல எல்லாம் வச்சு அடிக்கணும், நீங்க ஒரு ஸ்டாக்கீஸா இருக்கணும் அவசியம் இல்ல. Amway doesn't encourage that. There's no stockies in Amway. Mr. Bala, it's not Bitcoin. There's one more coin before that. Okay? Some gold coin thing. Okay, anyway. So, what I'm trying to tell you is, you don't have to take and stock up products. Okay, Amway is already doing that for you. They are having a warehouse, they are having a shop. You just get the products to your customers, channel to your customers. That's your job. So don't take this unnecessary risk, which is not even needed, and Amway doesn't encourage. Okay, so focus on building your team, building your members, building your customers, building your clients. Okay, next, excellent education system. You got online training. See, we are sitting down here online. 6 months ago, did you sit down for an online training? No. But today you've got an online training. Isn't that easy for you? So easy. சில பேர் காடியில் உட்காந்துருக்கீங்க, சில பேர் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, சில பேர் கிச்சன்ல உட்காந்துருக்கீங்க, சில பேர் வந்து எங்க உட்காந்துருக்கு எனக்கு தெரியல. பட் யூ ஆர் சிட்டிங் டவுன் சம்வேர் டூயிங் சம்திங், பட் யூ ஆர் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் யூ நீட். ஓகே, யூ ஆர் லேர்னிங் இல்லையா? ஸோ அந்த லேர்னிங் வந்து எங்கே இது லேர்ன் பண்றீங்க? எனிவே, ஸோ எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, உங்களை ட்ரெயின் பண்ணுது. அது ட்ரெயின் பண்றதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்க எதையும் நாலேஜ் கொடுக்க போறீங்க. ஸோ Do you need any experience? No, you got somebody like me or somebody like even better than me who's going to come and sit down and teach you. But products,
அபவுட் பிஸ்னஸ் வாட் டு டூ நெக்ஸ்ட் எவ்ரி திங் இஸ் தேர் நீங்க வந்து அதை வந்து அந்த எக்ஸ்பர்டீஸை வந்து எடுத்து நீங்க உங்க டவுன்லைன்ஸ் கொடுக்கணும் உங்க டீம் மெம்பர்ஸ் கொடுக்கணும் அவ்வளவுதான் உங்க வேலை ரைட்டா நெக்ஸ்ட் ஃபேமிலி கான்செப்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேன் டு தி பிசினஸ் யுவர் சில்ட்ரன் கேன் டு தி பிசினஸ் டுகெதர் ஓகே நோ சிவில் வார் அட் ஹோம் ஓகே சோ ஈவன் இஃப் யுவர் சிவில் வார் அட் ஹோம் யூ கேன் ஸ்டில் கண்டினியூ டு தி பிசினஸ் ஓகே தேர் இஸ் நோ திங் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் பில்டிங் தி பிசினஸ் ஃபேமிலி கான்செப்ட் தி ஹோல் ஃபேமிலி கேன் கெட் இன்வால்வ் யுவர் சில்ட்ரன் ஆர் எக்ஸைட்டட் ரைட் ஆர் நாட் If a platinum poranga family la appa amma diamond avuranga do you think the whole family is excited definitely appa amma diamond avu poranga appadina pillinga la excited ah irupangala illaya ellarume move panuvanga ellarume vandu vegama oduvanga okay ellarume vandu pillinga la excited ah paapanga enna nadakkudhu enna nadakkudhu nu avangala future la vandu avanga dream build panuvanga avangalum achieve pananu aasa paduvanga right or not so the entire family is involved okay and husband wife are together in the business that's why you see couples doing it MV doesn't separate the husband and the wife ah huh? They put them together. Remember one thing, when you are talking about husband and wife, okay, there are some businesses out there where people do only as a husband or a wife and they go for trips alone. Amway doesn't do that. Amway sends husband and wife together for the trips. Karengla, illa trip po, onna anupuranga Amway. Husband thaniya, wife thaniya anupurudala. Salapere ondo ticket thaniya maagano, vera wife kuttu ponla. Andha mari business kariyadu. Okay, ellame sammama pangu pottu, rendu pera sendu seyalam. Next. Okay, no loans and no debts. Okay, MVA la vandu neenga loan poda thevilla. Okay, MVA ungalku vandu nariya vishayam kudukuraanga. ZIPP kudukuraanga, illaya? Zero interest payment practice. Then vera eda kudukuraanga. EPP kudukuraanga, easy payment practice kudukuraanga. Right? And then they also give you what else you can work with your upline to have your own programs and all that. Nothing. Okay, neenga poi 50000 la loan eduthu poi poda thevilla. Oru kadathoruthalla na please ah because neenga andha 50000 la sonna platinum avurathukku அந்த 50000 வால்யூம் போட்டத கூட நீங்க டீமா செய்யறீங்க ஒண்டியா செய்யல சோ டீம் வர்க் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எஃபோர்ட் போடுறாங்க இல்லையா நாட் சிங்கிள் பர்சன்ஸ் வர்க் யூ நோ சோ டீம் வர்க் சோ அந்த 50000 சேல்ஸ் வர வேற ஒரு பிசினஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 லட்சம் வலி லோன் வாங்கி ஒரு கடையை திறந்து அந்த கடையில ஜாமான் அடுக்குறதா அந்த மாதிரி செய்ய முடியும் நாட் ஈஸி அண்ட் அந்த காசு அவங்க மாசம் மாசம் 50000 வரதுக்கு அவங்க ஒரு வருஷத்துக்கு ஓட்டணும் அந்த கடையை வித்out கிவிங் அப் வேற சம்ப பிசினஸ் அப்படி இல்ல zero la aarambichu you are going to build up your team your network your group and then you are going to grow and see how the business is going to go right la okay next passive income okay what is passive income okay aarambathula neenga build pandrappa you are doing active income but as your business keeps growing you will go into this situation which is called passive income and we are talking about passive income we are talking about a situation where neenga not working also your business keeps on generating income நல்ல ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க இந்த பிகினிங் ஆஃப் எம்வே வாட் யூல் டூ இஸ் யூல் ஒர்க் 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 யூ கெட் மணி ஓகே நெக்ஸ்ட் யூ கீப் ஆன் டூயிங் தட் யூல் ஒர்க் 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 ஓகே யூ கெட் மணி மணி தென் யூல் ஒர்க் 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 மணி 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 தென் யூல் ஒர்க் ஒர்க் மணி 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 தென் யூல் ஒர்க் மணி 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 ஃபைனலி யூ டோன்ட் ஒர்க் ஆல்சோ மணி 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 ஓகே தட்ஸ் ஹவ் எம்வே ஒர்க் Because the higher you go, the more you grow, the bigger you are, the higher you achieve, your income starts to become passive in nature. Okay? நிறைய பேர் என்ன தெரியுமா ப்ராப்ளம் the lower level லே உட்கார்ந்துகிட்டு நான் ஓடனே காசு பார்க்கல நான் இது செஞ்சேன் காசு பார்க்கல நான் அது பண்ணனே காசு பார்க்கல நோ நீங்க போய் பாருங்க அந்த கோ பிளாஸ்ல எத்தனை இன்கம் இருக்கு ஃபர்ஸ்ட் டூ இன்கம் பாக்குறீங்க yes but you must go beyond that performance bonus retail income you are seeing performance bonus pakren yes how about a third income do you have leadership income only comes when you cross platinum sorry when you break platinum illaya then you've got international leadership income then you got so many other incomes okay ipo paருங்க புதுசா வந்து அவ்வளவு இன்கம் கொடுத்திருக்காங்க கோ பிளஸ்ல மல்டிப்ளையர் ஒரு இன்கம் இருக்கு do you know how to calculate your income you don't know probably okay so if you know very good but the question is it enough are you putting enough effort do you have vision to do that it's just like you are having a Ramly burger store and telling whoa I'm having a good shop I'm earning income yes but when you're going to make your Ramly burger into a McDonald's and start duplicating your McDonald's isan kelvi neenga Ramly burger ukandukittu irukinga kaasu podu varudhu jama vaangra poraanga nu solittu excited la ukandirundinga
நீங்க வந்து லாங் பிக்சர் லாங் டேர்ம் ஒரு விஷுவலைஸ் பண்ணல மெக்டொனால்ட்ஸ் மாதிரி ஒரு ஒரு காலத்துல நான் வந்து பெருசா கொண்டு போவேன் பிசினஸ் அந்த பெரிய விஷன் இருந்தா தான் நீங்க இன்னைக்கே வந்து பில் பண்ணுவீங்க உங்க நெட்வொர்க் உங்க குரூப்ப நீங்க அதை பில் பண்ணி அதை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லெவல் பார்க்க போது தான் நீங்க அந்த இன்கம் கலர்ஃபுல்லான இன்கம் பாத்திருக்கீங்களா எம்ஏல அந்த ஒரு ரவுண்ட் இல்ல பர்பிள் கலர் தான் பாத்துட்டு இருக்கீங்க பர்பிள் கலர் எல்லோ மரம் எல்லோ கலர் பிரௌனா மரம் தெரியுமா அந்த அந்த வட்டம் இருக்குல்ல அதுல வேற வேற கலர்லாம் வரும் ஓகே சோ வேற வேற இன்கம் நீங்க டச் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா இல்லையா அங்கதாங்க இருக்கு அந்த பேசிவ் இன்கம் சோ நீங்க ஆக்டிவா இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருக்க போறீங்க ஐ நோ பீப்புள் ஹூ ஃபீல் தட் திஸ் இஸ் கோயிங் டு பீ ஆக்டிவ் இன் நேச்சர் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் பிகாஸ் யூ ஆர் நாட் லுக்கிங் அட் இட் யூ டோன்ட் சீ தி விஷன் அந்த விஷனை பாருங்க ஓகே வே உங்களோட இன்கம் இஸ் கோயிங் டு பீ பேசிவ் இன் நேச்சர் நீங்க டூப்ளிகேட் பண்ணனும் இது வந்து ஒன் மேன் ஷோ கிடையாது நீங்க யாருமே ஹீரோ கிடையாது ஓகே நீங்க வந்து இந்த பிசினஸ்ல பேசிவ் இன்கம் பார்க்க போறீங்களா உங்க கீழ நீங்க வந்து பிளாட்டினம் பிரேக் பண்ணனும் ஓகே தி கேம் இஸ் நாட் அபௌட் யூ கோயிங் 21% தட்ஸ் வை யுவர் கேம் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் 21% போன பிறகு தான் உங்க கேமே ஆரம்பிக்குது உங்க கீழ எத்தனை 21% நீங்க பிரேக் பண்ண போறீங்க அங்கதான் உங்களுக்கு பேசிவ் இன்கம் வரப்போகுது ஓகே அதுக்கப்புறம் டெப்த் போனஸ் வரும் வாட் இஸ் டெப்த் போனஸ் நீங்க குரூப் பில் பண்றீங்க அதை பெரிய குரூப் பில் பண்றீங்க நான் ஏங்க இறங்கி போய் யாரோ ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும் சில பேர் கேட்பாங்க ஏங்க இவ்வளவு தூரம் இறங்கி போய் நான் வந்து இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அவங்க எல்லாம் எனக்கு என்ன கிடைக்குது நாளைக்கு உங்க குரூப்ல பில் பண்றீங்க அதுல அச்சீவ் பண்ற பிளாட்டினம்ஸ் எங்கெங்கயோ இருக்கிற பிளாட்டினம்ஸ் உங்களுக்கு 1% டெப்த் போனஸ் வருங்க இந்த 1% டெப்த் போனஸ் 1% தானே சார் அப்படின்னு நினைக்கலாம் நீங்க அது 1% வந்து 500 வெள்ளி மாசம் மாசம் கண்ணு மூடிட்டு நீங்க தூங்கும் போது 500 வெள்ளி மாசம் பண்ண எப்படி இருக்கும் புரியுதுங்களா ஒரு 15 பிளாட்டினம் இருக்காங்க உங்க குரூப்ல எல்லாரும் 500 வெள்ளி வருது உங்களுக்கு தட்ஸ் ஈஸிலி வாட் ஹவு மச் இஸ் தட் ஓகே 7500 ரிங்கிட் நாட் இன்க்ளூடிங் யோர் லீடர்ஷிப் போனஸ் நாட் இன்க்ளூடிங் யோர் அதர் போனஸஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே சில பேர் இன்டர்நேஷனல் பிசினஸ் பில் பண்ணிருப்பீங்க இன்டர்நேஷனல் பிசினஸ்ல எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க நம்பர் கொடுக்கறது ஒண்டிதான் உங்க எஃபர்ட் ஓகேயா Somebody else is a foster sponsor building the team. If you got a vision like that, international business, you will get income, 2% income. I'm not saying, I'm not encouraging. Please check with your apply now if you're going to do international business. But international business or opportunity, I'm really here. That's used for you. You will get a lot of money. What is the cost? 2% royalty. Okay, passive income is royalty. The passive income royalty is 2% in nature. ஈஸிலி ஒரு 1000 ரிங்கிட் வரும் உங்களுக்கு 2% இஸ் 1000 ரிங்கிட் இஸ் குட் மணி இமேஜின் நீங்க ஆஸ்திரேலியா இருந்து இருக்கிறீங்க நீங்க இந்தியால இருந்து இருக்கிறீங்க ஓகே வெளியூர்ல இருந்து உங்களுக்கு காசு வருது நீங்க அந்த அந்த ஊருக்கு கூட போயிடல கால் எடுத்து கூட வச்சது இல்ல அந்த ஊர்ல இருந்து உங்களுக்கு காசு வந்து நல்லா இருக்குமா இல்லையா திங்க் அபவுட் இட் தட் இஸ் பேசிவ் இன்கம் பேசிவ் இன்கம் இஸ் வென் யூ ஹேவ் ஸ்டாப் ஒர்க்கிங் பட் இன்கம் இஸ் கீப் ஆன் கமிங் இன் நெக்ஸ்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் சோ Due to continuous motivation, you become better in your life, in your work. நிறைய பேர் சொல்லிருக்காங்க யூ இந்த மோட்டிவேஷன்லாம் படிக்கிறதுனால நானே வேலையில ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குங்க காலையில் எழுந்திரிச்சோட மோட்டிவேட்டடா இருக்கு நல்ல பாசிட்டிவான வார்த்தை எல்லாம் பேசுறாங்க இவங்க நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பாக்கிறப்ப அவங்களாம் நல்லா செய்யறாங்க நானும் உங்க மாதிரி நல்லா செய்யணும் அப்படின்னு தோணுது என் வேலையில நல்லா செய்யணும்னு தோணுது நான் வந்து நல்லா டெவலப் பண்ணணும்னு தோணுது டிசிப்ளின் இருக்குன்னு தோணுது இதை பார்த்துதான் நானும் நல்லா வரேன் வெரி குட் அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா வெரி குட் அது வந்து இங்கேயும் போடலாம் இங்கேருந்து நீங்க அதை கத்துட்டு போனாலும் வெரி குட் நீங்க சொந்தமாவும் டெவலப் ஆகலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இதுக்கு முன்னுக்கு கண்ணை பார்த்து பேச மாட்டேங்க இப்போ வந்து நான் மற்றவங்க கண்ணை பார்த்து பேசுறேன் ஏன்னா நான் பேசினாதான் எனக்கு வந்து இன்கம் வரும் எனக்கு பிசினஸ்ல வந்து இன்கம் வரும் ஸோ ஐ நீட் டு டூ திஸ்ன்னு சொல்லி சில பேர் அதுவும் வந்து பிரேக் த பேரியர் பண்றாங்க அது வந்து உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் ஓகே எனக்கு ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் தான் நம்ம படிச்சது வேற நம்ம வந்து செய்யறது வேற சோ இது வந்து நம்மளுக்கு கண்டினியூஸ் குரோத் உங்களுக்கு கேள்வி கேக்குறாங்க ஒரு டவுன்லைன்ல ப்ராஸ்பெக்ட் வந்து மீட் பண்றீங்க அவங்க கேள்வி கேக்குறாங்க அந்த கேள்விக்கு வந்து உங்களுக்கு பதில் தெரியல நான் இப்ப நீங்க வந்து போய் தேடுவீங்களா இல்லையா புக் போய் தேடுறேன்னு தேடுவீங்க இதுல என்ன பதில் இருக்கும் உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அதை தேடி கண்டுபிடிச்சனால உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டடா வந்து புது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அந்த இன்ஃபர்மேஷன் அடுத்த நீங்க யூஸ் பண்ணீங்களா இல்லையா சோ யூ ஆர் டெவலப்பிங் யுவர் பிரெயின் இஸ் டெவலப்பிங் யுவர் லேர்னிங் மோர் நாலேஜ் யூ கெட்டிங் பெட்டர் வாட் யூ ஆர் வாட் யூ டூயிங் அண்ட் யூ கேன் ஆன்சர் க்வெஸ்சன்ஸ் ரைட் ஆர் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பேசுறது இந்த இந்த கால் பண்றது இல்லை என்ன பேசுறது எப்படி பதில் சொல்றது எல்லாம் நீங்க லேர்ன் பண்றீங்க ஓகே யூ டோன்ட் வாண்ட் டு பி எ பேபி ஃபார் எவர் பிகாஸ் யூ வாண்ட் டு ஹேவ் அ டீம் அண்ட் யூ வாண்ட் டு பி ஏபிள் டு ஆன்சர் தி க்வெஸ்சன்ஸ் யூ அப்ளை இஸ் ஹெல்பிங் யூ டு ஆன்சர்
okay, if you are going to keep on calling your upline, please, you must tell yourself, inime I want to stop calling my upline, I want to find the answer. Upline already answer kuduttara, adha eludhikka duplicate padradhana nama business. Okay, 115th vaatti call panni upline double x irukku kettingna appo upline enna nenpaanga, the person is not interested na nenpaanga illaya. So neenga serious ah irundha da ungalku vandha the points theriyum paarga, ethra vitamins irukku upline nu call padunga. Yen upline da kekkiduma ungalku online la check panna theriyada? Oh, check online check panna evlo neram pidikudhu? Romba neram 5 seconds da takku or login panni check panna da price. Upline, what's the price? Upline, what is this? Upline, what is the content of this? Upline, idhula enna irukku? No, you're wasting your time. You're wasting your upline's time. So please, okay, make sure you show your development to your upline. I'm ready for the next step. Okayla? Okay, next, international business. Okay, this is very interesting. Huh? We get marketing rights to do business in 90 countries. Now, this is something very interesting. Na yerkane vandu na idhu vandu paathirukken. Okay. அதாவது வந்து இந்த பிசினஸ் வந்து வெளியூர்ல போய் செய்யலாம். ஓகே, எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ஐ ஹோல்ட் ஆன் டு இட். என்னன்னா, எனக்கு ஏற்கனவே நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வெளியூர்ல யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருந்தாரு. ஹி செட் ஐ வாண்ட் டு டு திஸ் ஓவர்சீஸ். ஓகே, ஸோ எனக்கு அந்த டைம்ல தெரியாது வெளியூர்லாம் போய் செய்ய முடியும்னு. அப்புறம் கேள்விப்பட்டோம், எம்ஏ வந்து வெளியூர்லாம் செய்யலாம்னு. ஸோ ஒரு கான்டாக்ட் மூலமா இந்த மாதிரி ஒரு இவெண்ட் இருக்குன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா, இன்டர்நேஷ்னலி பீப்புள் ஜாயின் பண்ணி நான் எங்கேயில ஒரு குரூப் இருக்காங்க வெளியூர்ல. நான் அந்த ஊருக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த கால் எடுத்து வச்சது இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம போகாத ஊர்ல நமக்கு பிசினஸ் தான் எப்படி இருக்கும்? ட்ரெடிஷனல் பிசினஸ் தான் நம்ம என்ன செய்யறோம்? ஐ ஹாவ் டு டேக் அ ஃப்ளைட், ஐ ஹாவ் டு கோ தேர், ஐ ஹாவ் டு எஸ்டாப்லிஷ், ஐ ஹாவ் டு சிட் டவுன், ஐ ஹாவ் டு பில்ட் அ பிசினஸ், ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் மை டைம், மை மணி, எவ்ரிதிங். தென் ஒன்லி ஐ கேன் ஹேவ் அ பிசினஸ் தட் கண்ட்ரி இல்லையா? பட் ஹியர் வி காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிசினஸ் 90 ஓவர் கண்ட்ரீஸ். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இன்றைக்கு வி காட் பிசினஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? ஓகே, நான் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் க்ரோ பண்ணுது. ஓகே, சரி, தமிழ்நாடு தெரிஞ்ச ஊர், நம்ம போகிற ஊர், நம்ம வந்து பிஸ்னஸ் க்ரோ பண்ணுது. நம்மளுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. பட் ஐ காட் டீம் மெம்பர் இன் சிட்டி கால் பீகார், சாரி, சிட்டி கால் பட்னா, பீகார் இந்த ஸ்டேட்டில் இருக்கு. பீகார் எந்த ஊருங்க எனக்கு தெரியாதுங்க, நான் போனதுலாம் ஹிந்தி பேச தெரியாது எனக்கு இல்லையா. ஸோ அங்கே ஒரு டவுன்லைன் இருக்காங்க. எப்படிங்க? பிகாஸ் ஆஃப் கான்டாக்ட், பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எம்வே சோ மச். ஓகேங்களா? அதே மாதிரி ஆஸ்திரேலியால பிகாஸ் பிசினஸ் எப்படி இருக்கு? பிகாஸ் ஆஃப் எம்ஏ ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆஸ்திரேலியா செய்யறேன்னு சொல்லுவாங்க, டைமண்ட்லாம் மேடம் வாங்க, நான் நிறைய கண்ட்ரில பிசினஸ் செய்யறேன்னு சொல்லுவாங்க. எப்படி செய்ய முடியுது? பிகாஸ் தே காட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எம்ஏ. நீங்க க்ரோ பண்ண க்ரோ பண்ண க்ரோ பண்ண சம்படி வில் நோ சம்படி சம் அதர் பிளேஸ், ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசினஸ் அந்த குரூப்ல க்ரோ பண்ணும். அப்ப நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, அப்ளை, எனக்கு வந்து இந்த மாதிரி பிசினஸ் செய்யணும், இந்த கண்ட்ரில யார் இருக்காங்க ஹெல்ப் பண்ண முடியும், உங்க அப்ளை சொல்லுவாங்க எப்படி என்ன செய்யணும் எங்க போனோம்னு. புரியுதுங்களா? ஓகே, பட் எந்த கண்ட்ரியில நீங்க போய் செஞ்சாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் யோர் லோக்கல் கண்ட்ரி மலேசியா. வாய் மலேசியா நீங்க பிளாட்டினமா இல்லைன்னா வலியூர்ல எத்தனை ஊர்ல நீங்க பிசினஸ் செஞ்சாலும் அந்த இன்கம் உங்களுக்கு வராது. வராது மீன்ஸ் வரும் பட் உங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் யூ ஆர் நாட் குவாலிஃபைட். யூ ஒன்லி குவாலிஃபைட் ஃபார் த இன்டர்நேஷனல் ரெவென்யூ வென் யூ அச்சீவ் பிளாட்டினம். ரைட், சோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ லோக்கல் பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இன்டர்நேஷனல் பிசினஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு அடுத்த லெவல் பின்னு ஏறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க டைமண்ட் ஆக போறீங்களா, இன்டர்நேஷனல் பிசினஸ் ஹெல்ப் பண்ணுமா? இட் வில் ஹெல்ப் யூ இஃப் யூ ஆர் பிளாட்டினம் இன் மலேசியா மினிமம். ஓகே, சோ மினிமம் பிளாட்டினம் ஆகிட்ட பிறகு போனா இன்னும் பெட்டர், உங்களுக்கு காசு இருக்கும். ஓகே, அண்ட் தென் யூ கேன் பில்ட் தி பிசினஸ் நெக்ஸ்ட். ஓகே, யூ ஆர் ரெகனைஸ்ட். ஓகே, எம்ஏ கிவ்ஸ் யூ ரெகனிஷன் அட் எவ்ரி லெவல் ஆஃப் தி பிசினஸ். கரெக்ட், உங்களுக்கு வந்து உங்க டீம் வந்து கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு, ஓகே, உங்களுக்கு வந்து ரெகனிஷன் கொடுப்பாங்க. ஃபார் தோஸ் ஆஃப் யூ who can go for a physical meeting in the future, inga PwC polam, PwC la poninga anga special ana ungalku meeting la run panuvanga, anga meda mele kootu vechu ungalku vandu training seivanga, sorry, recognition seivanga. And the recognition la vandu ellar munukku 5 people munukku ungalku poo kadaikum, mala kadaikum, ungalku vandu award kadaikum. Right, you giving recognition, unga velaiyila vandu ungalku indha recognition kadaikuma? Sorry, nothing. Maybe a thank you solluvanga boss, that's all. Increment kadaikuma? No guarantees. Yeah, or kaadi kadaikuma? நோ கேரண்டீஸ். ஓகே, சில கம்பெனியில் காடி கொடுப்பாங்க, ஓகே, பட் பேட் காடி கிடைக்கும். ஓகே, இன்னொருத்தவங்களுக்கு வந்து உங்களோட வேர்ஸாக செஞ்சுருப்பாங்க, நல்ல காடி கிடைக்கும். இதெல்லாம் வந்து வெரி சப்ஜெக்டிவ். எம்ஏலாம் அதெல்லாம் கிடையாது. ஓகே, எம்ஏல ஒரு விஷயம் இருக்கு, நல்லா கவனிச்சுங்க. எம்ஏல வந்து தி கிவ் யூ ரெக்கனிஷன். ஓகே, ஈவன் தோ நீங்கள் வந்து எம்ஏல வந்து, சாரி, எம்ஏல வந்து தே வில் கிவ் யூ மணி, பட் தே வில் நாட் கிவ் யூ த ரெக்கனிஷன். புரியுதுங்களா?
நீங்க தப்பா பிசினஸ் செஞ்சிட்டீங்க இல்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்கிரிபன்சி கண்டுபிடிச்சிட்டாங்க எம்ஏலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல உங்களுக்கு காசு கொடுப்பாங்க தவிர உங்க ரெக்கக்னிஷன் கொடுக்கவே மாட்டாங்க. So recognition is more higher for MVA than the money itself. They will give the money, but the recognition is where MVA wants to have the integrity that you are recognized properly. You get the proper recognition. So we are a company which talks about integrity. You know, we are a company which holds very highly on people's recognition. Okay. Next, willable business. So this is beautiful. Willable business. What does that mean? That means you can pass down the business to your children. Okay, it's like any other business out there. The parents can give the business to the children, you know. Okay, and they can pass it down. Will ulirle eldi vechi kuduthu polam avanga varara varumanam. There are a lot of diamonds, double diamonds. For example, now actually idha pesidirukka pathi double diamond Tajwin and Noon irukanga. Avanga daughter 22 years old, Azwin, seringla avanga vandu pa avanga parents oda business take over pandranga. 22 vayasu double diamond epdi irukuga தெரியாது. And I'll show you an example later. Madam Chan Poyok, I think all of you are famous. She's very famous. Everybody knows about her. But it's a good example. அவங்க மாதிரி இப்ப நிறைய examples இருக்காங்க. Parents have passed on to the children. Children have passed on to the grandchildren the business. சரிங்களா? Okay. தலைமுறை தலைமுறையா pass on பண்ணிட்டு போலாங்க நம்ம business. That is how you are looking at MVA business. Okay. So the question is, are you looking at it like the Ramly Burger or are you looking at it like a McDonald's? பெரிய மெக்டோனல்ஸ் $2 million இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி பாக்குறீங்களா இல்ல 2000 வெள்ளி போட்டு பர்கர் ஸ்டால் வச்சுக்க மாதிரி நீங்க பாக்குறீங்களா பிசினஸ்? அதான் கேள்வி. பெருசா பாத்தீங்கன்னா யூ கேன் சி திஸ் ஃபியூச்சர். ஓகே, நெக்ஸ்ட், ஹெல்பிங் பீப்பிள். யூ கேன் ஹெல்ப் பீப்பிள் ரியலைஸ் தேர் ட்ரீம்ஸ். எத்தனை பேருக்கு எவ்வளவு ட்ரீம்ஸ் இருக்கு, எவ்வளவு கனவு இருக்கு இல்லையா? ஒரு மாணவர்களோட கனவு என்னங்க? படிக்கணும், யூனிவர்சிட்டிக்கு போகணும் இல்லையா? வேலை செய்யறவங்க கனவு என்னங்க? நல்லா சம்பாதிக்கணும். ஓகேங்களா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட கனவு என்னங்க? என் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹாலிடேக்கு போகணும். ஓகே, ஒரு ஒர்க்கிங் மதருக்கு என்னங்க கனவு? என் பிள்ளைங்க கூட நான் வீட்டில் இருக்கணும், ஹஸ்பண்ட் கூட வீட்டில் இருக்கணும், ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஓகே, ஒரு அண்டர்பிரனருக்கு என்னங்க கனவு? என் பிசினஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு ஃப்ரீடம் இருக்கணும். ஓகே, ஒரு ட்ரீமருக்கு என்னங்க கனவு? நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா? ட்ராவல் பண்ணணும், சேரிட்டி பண்ணணும். நிறைய பேருக்கு ஆசைங்க, நிறைய சேரிட்டி செய்யணும்னு. ஆனா செய்ய முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க, விரலுக்கு ஏத்த வீக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? சோ இதெல்லாம் ரீச் பண்ண முடியாது. என்ன காரணம் ரீச் பண்ண முடியாது? பிகாஸ் அவங்களுக்கு அந்த பற்றாக்குறை. ஆல்ரைட், சோ அதை தாண்டி போனா என்ன செய்ய முடியும்? அதை தாண்டி போனா யூ ஹாவ் டு ஹெல்ப் பீப்புள் ரீச் தேர் ட்ரீம்ஸ். எல்லாருக்கும் நிறைய கனவு இருக்கும். சி, ஐ டெல் யூ ஒன் ஆஃப் த சிம்பிள் ட்ரீம் லாட் பீப்புள் டோன்ட் ஹேவ் விச் எம்சிஓ டீச் தேம் வாட் யூ நோ பர்சனல் டைம். நிறைய பேருக்கு சொந்தத்துக்கு டைம் கிடைக்கல, ஒரு புக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல, ஒரு ஆர்ட் வரையிறதுக்கு டைம் கிடைக்கல, ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு டைம் கிடைக்கல, ஒரு குக்கிங் செய்யறதுக்கு டைம் கிடைக்கல, ஒரு பேஷனடா இருந்த விஷயம் எதுவுமே செய்ய டைம் கிடைக்கல. அவங்க சோ பிஸி வித் லைஃப், டிராவல் பண்ண டைம் கிடைக்கல. இதுங்க, ஓகே, லைஃப் முடிஞ்சு போயிடும் இல்லையா? இஃப் யூ டோன்ட் டூ வாட் யூ வாண்ட் டு டு, யுவர் லைஃப் வில் பி ஓவர் எனிவே. நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம், பட் எவென்ச்சுவலி லைஃப் இஸ் கோயிங் டு பி ஓவர். சோ தி ஓவர் பண்ற லைஃப்க்குள்ள யூ வாண்ட் டு டு வாட் யூ வாண்ட் டு டு, இஸ்ன்ட் இட்? யூ வாண்ட் டு ரீச் யுவர் ட்ரீம்ஸ், யூ வாண்ட் டு பீ வித் பீப்பிள் யூ லவ், யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் பீப்பிள் யூ லவ், யூ வாண்ட் டு டிராவல். இதெல்லாம் ரீச் பண்றதுக்கு திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ஒரு ஞாபகம் வச்சுங்க, எம்வே இஸ் நாட் த கோல், எம்வே இஸ் யுவர் வெஹிக்கிள் டு ரீச் யுவர் கோல், டு ரீச் யுவர் ட்ரீம்ஸ், டு ரீச் யுவர் உங்க ஆசை அதெல்லாம் இருக்குல்ல, அதை ரீச் பண்றதுக்கு எம்வே ஒரு வழி. MVA தான் வந்து குறிக்கோள் இல்ல. ஐ அம் நாட் பேஷன் அபவுட் MVA. ஃபைன், டோன்ட் பி பேஷன் அபவுட் MVA. ஆர் யூ பேஷன் அபவுட் யுவர் ட்ரீம்ஸ் ஆர் நாட்? டு யூ வாண்ட் ரீச் யுவர் ட்ரீம்ஸ்? இஸ் யுவர் ஜாப் கெட்டிங் யூ டு யுவர் ட்ரீம்ஸ்? இஃப் இட்ஸ் டுயிங் இட் ஃபேண்டாஸ்டிக், பட் எல்லாருக்கும் வந்து உங்க ஜாப் வந்து உங்க ட்ரீம்ஸ் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுதுங்க இல்ல தானே? MVA வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, இட்ஸ் எ மீன்ஸ் டு அன் எண்ட். யூஸ் இட். ஓ, ஐ டோன்ட் லவ் MVA. நோ, யூ டோன்ட் ஹேவ் டு லேர்ன் டு லவ் MVA. ஓகே. Oh, I'm not passionate about MVA. No need to be passionate. Do it so that
யூ கேன் பிகம் சக்சஸ்ஃபுல் டு யூ திங்க் எவ்ரிபடி பிசினஸ் செய்றவங்க எல்லாமே பேஷனடா இருக்காங்க எல்லா குக் மட்டும் ரெஸ்டாரன்ட் தொடங்கிட்டாங்க இல்லையே குக் தான் ரெஸ்டாரன்ட் தொடங்கறா ரெஸ்டாரன்ட் தொடங்க முடியாது தெரியுங்களா ஏனா குக் தான் ரெஸ்டாரன்ட் தொடங்கறனா எல்லாரும் அப்புறம் மத்தவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க பிசினஸ் வரணும் என்ன பிசினஸ் நான் சம்பாதிக்க முடியும் நான் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் நினைக்கிறவங்க செய்றாங்க என்னோட கனவு நான் அடையணும் அதுக்கு இது ஒரு வாய்ப்பா அப்படி நீங்க முதல்ல உங்களுக்கு கேள்வி கேக்கலங்க ஓகே நெக்ஸ்ட் ஓகே நோ ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன் யூ டோன்ட் நீட் டு ஹேவ் எ டிகிரி ஆர் யூ டோன்ட் ஹேவ் டு டிப்ளமா யூ டோன்ட் ஹேவ் டு எஸ்டிஎம் எதுவுமே இல்லங்க ஓகேங்களா உங்களுக்கு ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன் தேவை இல்ல படிச்சவங்க இருக்காங்களா இருக்காங்க படிக்காதவங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சோ நோ ப்ராப்ளம் படிச்சவங்களும் இருக்காங்க படிக்காதவங்களும் இருக்காங்க விதவிதமான ஆள் இருக்காங்க முக்கியம் என்ன உங்களுக்கு அந்த அச்சீவ் பண்றதுக்கு மனசுல அந்த ஒரு வேகம் இருக்கா அவ்வளவுதான் ஓகே எதுவுமே தேவையில்லைங்க ஓகே படிப்பறிவு இருக்கணும் அப்படின்னு ஒண்ணும் தேவையில்லையா வந்து பாட்டி செய்யறாங்க பாட்டி பார்த்திருக்கீங்க தானே எத்தனையோ பாட்டி பார்த்திருக்கோம் தானே இல்லையா ஓகே அதே மாதிரி பாட்டி மட்டும் இல்லைங்க ஓகே குருயான் வித்தவர் இன்னைக்கு கிரௌன் பேசுறா இல்லையா கொய்த்தியா வித்தவர் டைமண்டா இல்லையா ஒந்தன்மி போடுறீங்க டைமண்டா இல்லையா ஓ அவங்களாம் சைனீஸ் நோ வரி சாமி டபுள் டைமண்ட் அவர்களுக்கு என்ன அவங்க படிப்பறிவு இருக்கு பஸ் ஓட்டினாரு பஸ் கண்டக்டரா இருந்தாரு அதுக்கப்புறம் எஸ்ஆர்பி எல்லாம் ஃபெயில் சரி பெரிய சாமி ரொம்ப பழைய ஆளு உங்களுக்கு தெரியல சரி ஃபைன் ஃபுட்பாலர் இருக்காரு இப்ப புதுசா ஓகே சோ உங்களுக்கு என்ன வேணும் நிறைய பேர் இருக்காங்க ஓகே தேர் ஆர் many many people who have become successful in MBA in all walks of life டாக்டர்ஸா இருக்காங்க இன்னைக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்களா டைமண்டா எஸ் இருக்காங்க இன்ஃபேக்ட் டெபுட்டி மினிஸ்டரே இருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது Why not? Anybody can do the business. You need to just be a dreamer. அதான் உங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில் ஓகேங்களா அப்புறம் மத்ததெல்லாம் நீங்க கத்துக்கலாம் சொன்னல அந்த வாய் இருந்தா உங்களுக்கு அந்த வாட் ஆனா வந்துரும் அடுத்து ஓகே the best company. What do you mean by best company? The best company Amway because it's the direct selling line like this is the best company. Top sales company இல்லையா Top sales company, top global vitamins company, top 5 brand in the cosmetic company. Okay? And MVA வந்து ஒரு நியூட்ரலைட் வந்து சொல்லவே வேணா the only company to harvest, plant and even doing its own tablet சரிங்களா சோ அப்படி உள்ள கம்பெனில நம்ம இருக்கிறோம் சோ இப்படி ஒரு கம்பெனி நமக்கு கிடைக்குங்களா அருமையான கம்பெனி ரைட்டா இல்லையா நெக்ஸ்ட் free overseas trip yes நீங்க founders platinum qualify பண்ணீங்கனா you have your own free overseas trip பவுடர் பிளாட் என்ன நம்பர் பா சாரி ஆ வேகமா போறேன் பேக் போறேன் நீங்க சோ இட்ஸ் a debt free company debt free what do you mean by debt free it's a private company do you know MBA belongs to the DeVos and Jay where handle family and the family own பண்றாங்க ஓ இல்ல இல்ல மலேசியால வந்து இட் இஸ் இன் தி KLSE ஷேர் மார்க்கெட் ஃபைன் பட் do you know that who is the biggest shareholder it's a family still the biggest shareholder do you know that okay they have got the controlling stakes The directors are not controlling 100% of the MA company. Yeah? So, on the share, who is controlling? It's MA, DeVos, and JVN and the families are controlling. Yes, it's public listed. But you must see the shareholders. Yeah, number one. Number two. Okay, it's a reputed company. MA brand precedes the name. Are you MA fan? MA fan? MA fan? MA products? MA products? MA products? MA products? MA products? MA products? But MVA products yaar complete panirukangala no that reputable the brand is so strong is reliable okay iniki join madra edachu or aunty varanga unga business naaliku or aunty join madranga aunty nu vechinga ungalku enna vayasa adha avangalukku or aunty irupanga and aunty join madranga avangalukku MVA pathi theriyuma theriyadhaangala kandipa theriyum MVA okay na paichirken chinna vayasla paichirukkenuvaanga appa evlo naala irukudhu reliable or not simple alone on the product 40 varshama irukku adha pathi ungalukku pesa mudiyuma pesa mudiyum ungalukku right so appadipatta company la namba irukrom okay next I was talking to you about overseas trip once you qualified founders platinum what is founders platinum you are a silver or 21% for 12 months in a row you are a founders platinum okayla now when you become a founders platinum and above you get to qualify for the yearly ALS trips okayla and that trips are free sorry okay free foreign travel pata from this okay so it's a free okay travel trips now endacha company la andha mari irukuma irukalam but MVA trips is very special velila ulla matha matha business karavu kuda MVA oda training pathiyo MVA oda programs pathiyo adha pathi dhaan romba pesuvaanga paathirukkeengla kelvi pattirukkeengla MVA wow
ஐ லவ் எம்வே ட்ரிப்ஸ். ஓகே, நிறைய பேர் வந்து எம்வே பிசினஸ் வந்து பார்த்துட்டு போயிருவங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரிப்ஸ் கொடுக்கணும், மற்ற நம்மளோட இன்சூரன்ஸ் பிசினஸ்லயோ நம்மளோட வேற வேற பிசினஸ்லயோ நம்ம யோசிச்சு போனவங்க எவ்வளவு பேர். Why? Because MVA treats the people who are traveling with MVA so well. Okay, special attention is given to every single thing. Okay, so you know, experience pada paringla qualify Founders Platinum. Come and travel with MVA, then you will know how MVA takes care of you. Okay, ingla. So this is very important. Na, idalang you qualify pananu, idalang pakano. Okay, onge aim wode idalang wode na watch down and travel pananu. Ya applying porang value irukku. Fine, applying porang varshathu poi bye bye katta paringa ninga. நீங்க ஒரு முடிவு எடுங்க. நான் போன நான் அடுத்த வருஷம் நான் டிராவல் பண்றோம். நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் மந்த் வந்து புது ஃபிஸ்கல் இயர் ஸ்டார்ட் பண்ணதுல செப்டம்பர்ல யூ டிசைட் ஐ வாண்ட் டு டிராவல். அந்த டிசிஷன் எடுத்து நீங்க போங்க, உங்களால போக முடியும். ஓகே, நீங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி உங்களை எம்ஏ ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் எம்ஏயோட ராயல் ட்ரீட்மெண்ட், ட்ரூலி ராயல் ட்ரீட்மெண்ட். ஓகே, அதை பத்தி நான் பேசுற இப்ப உள்ள வென்யூ இல்ல, பட் பேச சான்ஸ் கிடைச்சா ஐ வில் டாக், நிறைய இருக்கு பேசுறதுக்கு. Okay, that's how MVA will take care of you when you go for this free foreign travel. Okay, simple as ora MVA will take the visa also for you. Endha country ku poringa ungalku oru kashtam illa. United States ku poringala, US ku poradhukku visa kadaikkadhu romba kashtam. And the US visa ve MVA vandu ungalku help pannuvaanga, eduthu kudukkuvaanga. Great, right? Okay, ungalku வீட்ல இருந்து டாக்ஸி எடுத்து நீங்க போய் அந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் டேக் கேர் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் உங்களுக்கு சாப்பாடு காசு. சீலாப்பா ஒரு ஏர்போர்ட்ல போறீங்க, ஜப்பான்ல போய் லேண்ட் பண்ணிட்டு ஒரு 7 hours ஸ்பெண்ட் பண்ணி நீங்க போனோம், அந்த ஊர்ல போய் ஜப்பானீஸ் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஓகே, அண்ட் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் தி எக்ஸ்பென்சஸ், சோ நதிங் டு வரி, கோ அண்ட் டிராவல். ஐ ஜஸ்ட் வான்ட் டு ஷேர் சம்திங் வெரி இன்ட்ரஸ்டிங். ஓகே, நாங்க ஒரு ட்ரிப்ல போயிருந்தப்ப அந்த மாதிரிதான் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வி சோ மலேசியன்ஸ் இல்லைங்களா, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அங்க போயிட்டு எல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா போச்சு, பாரு நம்ம ஊர்ல இருந்து வந்து இந்த ஊர்ல வந்து உட்காந்து எவ்வளவு பேர் கதை அடிக்கிறாங்க. அது அவங்களாம் ஒரு டீம். ஓகே, சோ அவங்க டீம் அங்க கதை அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பழைய ஆளா ஆயிட்டாங்க அந்த ஊர்ல போய். இது வந்து வெளியூர் தெரியுங்களா. சோ இட்ஸ் வெரி அமேஸ்ட். இந்த மாதிரி போனோம் டிராவலா, டீமா ஃபன்னா ஜாயா போனா எப்படி இருக்கும், கிரேட் ரைட். So you want to travel like that, okay? Unlimited income potential. Sorry, idu na cover pantam, but idu yen thirumi add panikana, there are 15 types of income in MVA with added core plus income this year. Okay, and you all know, there's going to be a new plan coming up very soon. There's a new plan coming up very soon, so build your team now so that before the plan comes out, now your team is ready to absorb this exciting new plan. Okay, wow. So don't wait, please don't wait. Don't say, I'll see it when it comes. That's a mistake. See, when it comes, it's too late. You want to be ready before that thing happens. இல்லையா? Okay? COVID, and your COVID, வரதுக்கு wait பண்ண முடியும். No. COVID வந்து போச்சு. Or at least MCO வந்து போச்சு. Okay? So MCO வந்து போன பிறகு, you must be now moving at a full top speed. 3 months முன்கு top speed இருந்தேன். Now you must be going at 6 times faster. All right, so let's look. Okay, the 4 beliefs that you need to have. Number 1, believe in the product. Number 2, believe in the company. Number 3, believe in the marketing plan. Number 4, believe in MVA future. Sorry, what does it mean? It means inga you have to have this belief that you must do vandu fu hokena from Malaysia level. ஒன்ஸ் அப்பான் டைம் யங்கஸ்ட் டைமண்ட் நவ் இஸ் ஃபவுண்டர்ஸ் கிரவுன் அம்பாசிடர். இவர் சொன்னது நீங்க வந்து எம்வி ப்ராடக்ட்ல நம்பிக்கை 100% வச்சிருக்கணும், எம்வி கம்பெனி மேல 100% நம்பிக்கை வச்சிருக்கணும், மார்க்கெட்டிங் பிளான் ஓகே நம்பிக்கை வச்சிருக்கணும், எம்வி ஃபியூச்சர் இன்னும் பெட்டர் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்கணும். ஓகே, தோஸ் ஆஃப் யுவர் பிளாட்டினம் யூ நோ இந்த வாரம் வந்து வெர்ச்சுவல் நேஷனல் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ் நடக்கும் போது சரிங்களா, வெர்ச்சுவலா செய்யறாங்க, யூ டோன்ட் ஹாவ் டு பி தேர், ஏன்னா பிகாஸ் ஆஃப் கோவிட்னால வீட்டுல இருந்துகிட்டு யூ கேன் அட்டெண்ட் National conference. Yeah, how fantastic is that? இதெல்லாம் கிடைக்குமா அந்த மாதிரி வாய்ப்பு? ஓகே, கம்பெனி பாருங்க எவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இந்த 20 reasons நான் சொல்றது கூட பிகாஸ் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், யூ வாண்ட் டு பிரேக் த்ரூ. இந்த பிரேக் த்ரூ நீங்க வந்து ஹோல்ட் பண்ணணும். இன்னைக்கு நீங்க முடிவு எடுத்துட்டு செப்டம்பர்ல இருந்து ஐ காட் டு குவாலிஃபைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து புஷ் பண்ணணும். ஸோ தட் 6 months டவுன் தி ரோட் நெக்ஸ்ட் இயர் நேஷனல் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ்ல என் பிளாட்டினம் கூட நானும் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு நீ டிசைட் பண்ணணும்.
That's how you must work for your goal. Okay. Next year அவங்க போக போறாங்க. அவங்க வருஷத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்ளை. நெக்ஸ்ட் இயர் நான் அவங்க கூட உட்காந்து கம்பெனி டின்னர்ல உட்காந்து இருக்கணும். ஓகே. அது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இயர் நான் வந்து உட்காந்துருக்கணும், என் கம்பெனி டின்னர்ல நான் அப்ளை கூட உட்காந்துருக்கணும், நான் ஒரு பிளாட்டினமா இருக்கணும். This is your goal that you must be very clear, you must be very focused. Okay, so make it happen. Now let's look. You're learning, implementing, practicing and mastering will enable you to reach your goals and result in your business. So learning is so important. You're sitting down here, I'll give you a round of applause. Fantastic, you're sitting down here willing to learn. But learning is not enough. You need to implement whatever you learn today and practice it. Some of you are willing to learn, but not willing to implement. Willing to implement, but not willing to practice. Willing to practice is not important. Master pananom. Master all this technique your upline is doing. Okay. Mastery is very, very key to your success. Okay. So here are some things that you can also do in MVA. You can go into fitness line. You can go to home tech. You can be a makeup guru. You can be a beauty advisor. You can go into clean home, cooking, any of these you can choose. உங்களுக்கு தப்போ டாட தஞ்சஸ் லேயர் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் வேண்டியது இருக்கு. எம்ஏல சோ மெனி திங்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாம நிக்கவே இல்லைங்க. இந்த புது மாசத்துல இன்னும் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டுடே லான்ச்சிங், திஸ் மந்த் 22nd another product is launching. Okay, so MVA is your vehicle to your success. Okay, so remember, MVA is your vehicle. Okay, don't worry. The vehicle on the jet தான் வேணும். நீங்க உட்கார்ந்து அழுத்தி உட்கார்ந்திருந்தீங்க, ஜெட் வரதுக்கு உங்களுக்கு ஓட்ட தெரியாது. இருக்கிற வெஹிக்கிள் எடுத்துட்டு ஓடுங்க, இவ்வளவு தூரம் ஓடு முடி ஓடுங்க, வேகமா ஓடுங்க. ஓகே, ஸ்பீட் இஸ் யுவர் கீ. ஓகே, திஸ் இஸ் கிரவுன் அம்பாசிடர். அவரோட முதல் வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு, அவர் வாழ்ந்த வீடு மேல ரைட் லெப்ட் ஹேண்ட் கார்னர்ல பாருங்க. இன்றைக்கு உள்ள வீடு பாருங்க கீழே, அது வந்து பல அந்த டிசைன் பாருங்க. இதுதான் அவருடைய புள்ள வீடு. Can you see the difference? How much our life has changed? நல்லா பாத்தீங்கன்னா அவர் அந்த படத்துல இருப்பாரு, பட் அவரை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, எனிவே இது பாருங்க அவரோட வீடு கஜா கண்ட்ரி ஹைட்ஸ்ல. சோ இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. லுக் அட் திஸ். ஓகே, மேடம் சான் போயோ, இவங்களை பத்தி முதல்ல சொல்லிட்டு இருந்தா சொல்லிடுறேன், டைம் ரொம்ப எழுத்துட்டேன். மேடம் சான் போயோ இஸ் அ டைமண்ட் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இவங்க 1993 டைமண்ட் அடிச்சுட்டு இறந்துட்டாங்க. ஓகே, இறந்துட்டாங்க. ஆஃப்டர் ஷி பாஸ் அவே த இன்கம் ஃபார் தட் இயர் பாருங்க 167,000. இது நிக்காம வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கு மோர் தென் 10 million ரிங்கிட் ஹஸ் பேட் ஃபார் ஹர் ஃபேமிலி. ஷி இஸ் நாட் மேரிட், ஸோ அவங்களோட சிஸ்டரும் பிரதருக்கும் காசு போய்கிட்டு இருக்கு தெரியுங்களா. அவங்க பிரதரும் இறந்துட்டாரு, அவங்க பிள்ளைங்க போயிட்டு இருக்கு, மூணாவது ஜெனரேஷன் போயிட்டு இருக்கு காசு. இவங்க ஒரு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. இப்போ முந்தி வந்து எம்எல்ஏ தான் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய 1993 இந்த வருஷத்துக்கு எத்தனை வருஷங்க? ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி 30 இயர்ஸ். அப்போ 27 இயர்ஸ் இன்கம் வந்துகிட்டே இருக்கு. ஒருத்தவங்க பிசினஸ்ல வேலை விட்டு மறுநாள் போட்டா மூணாவது மாசமே காசு நிப்பாடிடும், ரைட்டா இல்லையா? பட் எம்ஏல வந்து நீங்க வந்து பிசினஸ் வந்து செய்யாட்டி ஸ்டாப் பண்ணா கூட இன்கம் வந்துகிட்டே இருக்கு. 27 இயர்ஸா வருது, இன்னும் பெருசா ஆயிட்டு போகுது அவங்க இன்கம், மாசம் இன்கம். ஓகே, தட்ஸ் ஹவ் த இன்கம் இஸ் கமிங் அண்ட் இட்ஸ் கீப் ஆன் க்ரோயிங். லுக் அட் தட். இது பாருங்க அடுத்த இயர் 1993 அங்க பாருங்க, 1994 பாருங்க. 93ல அவங்க 8,000 எடுத்தது, இங்க வந்து 13,000 ஆயிருச்சு. 14,000, 10,000, 15,000 ஏறிக்கிட்டே போகுது பாருங்க. ஓகே, சோ அந்த மாதிரி வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டே போகுது. தட்ஸ் மோ அண்ட் மோ இன்கம் கமிங் இன். சோ இன்கம் பாருங்க, ஓவர்லாப் பண்ணிருச்சு. சோ இட்ஸ் அ ஃபேமிலி பிசினஸ். ஆல் ஆஃப் அஸ் கேன் டு டுகெதர். ஓகே, ஆல் ஆஃப் அஸ் கேன் டு டுகெதர். ஓகே, ஐ கேன் கிவ் யூ மோர் தென் 20 ரீசன்ஸ். ஓகே, பட் தட் இஸ் மோர் தென் இனஃப். வாட் யூ நீட் டு நோ இஸ், இன் தீஸ் 20 ரீசன்ஸ் டிட் யூ ஃபைண்ட் யுவர் வை யூ வாண்ட் டு டு பிசினஸ். தி வை கண்டுபிடிச்சிங்களா? தி வை இஸ் தி கீ. வாட் வில் ஃபாலோ, ஹவ் வில் கம், பட் யூ மஸ்ட் ஹேவ் தி வை. இஃப் யூ ஆர் கிளியர் வித் தி வை, Siran on the upline, I am ready, I want to move, I want to achieve. Tell me what to do. Okay, with that I would like to end and pass it back to Dharmaraj. Thank you so much, Anay. Okay, thank you so much, Anay. Thank you for the great sharing. Yeah, you guys are romba great ah share panninga, and a lot of new ideas and new infos actually நீங்க வந்து learn பண்ண நானே வந்து so நிறைய டிப்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கேன் and just to share with everyone. Mr. Sandil Nadan வந்து actually பாத்தீங்கன்னா annually அவரோட இன்கம் வந்து more than 100,000 in the business மட்டும். Besides his pharmacy's income தவிர்த்து தெரியுமா? So வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஷேரிங் பண்றாங்கன்னா அந்த அட்வைஸ் வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். பிகாஸ்
இதெல்லாம் வந்து லைக் லைஃப் ஷேரிங் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ்ல இருந்து நமக்கு ஷேர் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேபுலஸா இருந்துச்சு ஷேரிங். ஸோ ஃபர்ஸ்ட் தான் நீங்க வந்து உங்களோட வாய் கண்டுபிடிங்க, ஏன் நான் இந்த வியாபாரம் செய்யணும், ஏன் நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒரு இது இருக்கும். ஸோ ஃபைண்ட் யுவர் வாய் ஃபர்ஸ்ட் அண்ட் வந்து வாட் அண்ட் ஹவ் வந்து தானா வந்து அடுத்து வந்து அமைச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் எம்ஏ வந்து அண்ணன் சொன்ன மாதிரி எம்ஏ இஸ் எ வெஹிக்கல் ஓகேவா. நானும் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ஓ எம்ஏ வா, எம்ஏ வந்து கஷ்டம்லாம், நான் வந்து வேற செய்யணும்லாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து சவால், சவால் வந்து நம்ம வந்து ஹாப்பியா எடுத்துக்கணும். ஓ சவால் வருதுனாலே ஓகே நம்ம வந்து சக்சஸ் வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட் எப்பவுமே வந்து நமக்குள்ள இருக்கணும் ஓகேவா. அண்ட் தென் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து சேலஞ்சஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா வந்து நம்மளோட வாய் வந்து நம்மளோட பர்பஸ் வந்து கிளியரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ வந்து அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி துன்பத்துக்கு துன்பம் கொடு, அது வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்துக்கு வந்து எப்படி துன்பம் கொடுத்து அதை விரட்டி ஓட விடுறது அப்படிதான். ஸோ வந்து யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யோர் வாய் அண்ட் யோர் சக்சஸ். ஸோ உங்க ஃபேமிலி உங்க ஜெனரேஷன் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகெய்ன் அண்ணே ஃபார் யோர் ஃபேண்டஸ்டிக் ஷேரிங். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை பத்தி நான் கொஞ்சமா பிரீஃப் பண்றேன். ஸோ வந்து எல்லாரும் வந்து இது பாருங்க, இந்த ஸ்லைட் வந்து பாத்தீங்கன்னா க ஹமிலா நியங் சேஹர் ஓகேவா, பை நியூட்ரிஷனிஸ்ட் மிஸ் ஷீலா வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஏன் வந்து இந்த க ஹமிலா நியங் சேஹர்னா ஹெல்த்தியா வந்து ஒரு ஆள் வந்து கன்சீவ் பண்ணி பேபி வந்து டெலிவர் பண்றது ஓகேங்களா. ஸோ வந்து எப்படி வந்து ஹெல்த்தியா வந்து நம்ம வந்து இது பண்றதுன்னு வந்து நியூட்ரலைட்டோட எப்படி வந்து வித் டெஸ்டிமோனியல்ஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ். ஸோ நாளைக்கு வந்து கிரேட்டா இருக்கும் ஷேரிங். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, இப்பதான் நியூலி வெட் இருப்பாங்க. ஸோ வந்து ஃபார் ஹேவிங் அ ஹெல்த்தி பேபி அண்ட் மாம்ஸ் அவங்க தெரிஞ்சவங்க வந்து இன்வைட் பண்ணுங்க. அண்ட் பீப்புள் வந்து சில பேர் நான் கூட பார்த்துருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய மிஸ்கேரேஜஸ் வந்து நடக்கும். ஸோ வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா வித் ப்ராப்பர் நியூட்ரிஷன் இட்ஸ் பாசிபிள் டு கன்சீவ். ஸோ வந்து இதெல்லாம் வந்து பிங்கத்தாவான், இதெல்லாம் வந்து நாலேஜ். ஸோ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அம்மாவா ஆயி ஆனா வந்து அவங்க வந்து ஒரு மதர், ஆனா வந்து அவங்க மார்னிங் சிக்னஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து அலர்ட் காலையில வந்து தும்பல் வந்துகிட்டே இருக்கும், வாந்தி வரும், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ லெத்தஜிக்கா இருக்கும், அதுக்கும் வந்து நமக்கு சொல்யூஷன் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கும் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் அண்ட் நியூட்ரலைட் சின்ஸ் 1934 அது எப்படி வந்து நம்ம நியூட்ரலைட் மூலியமா உதவலான்ட்டு நாளைக்கு நம்ம ஷேரிங் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நியூலி வெட்ஸ், நியூ மாம்ஸ் அண்ட் பிளானிங் டு கன்சீவ் அண்ட் முக்கியமா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா வந்து பிள்ளை வந்து தங்குறது வந்து இட்ஸ் காட்ஸ் பிளெஸிங் ஆக்சுவலா. ஸோ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்னா ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நம்ம வந்து ஒன்னா வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படின்னு ஓகேங்களா. ஸோ நாளைக்கு கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க 9:00 சொல்லிட்டு மலையில வந்து நாளைக்கு செஷன் ஓடும். அண்ட் இன்வைட் எவ்ரி ஒன் அண்ட் நியூட்ரலைட் வழியா நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து ஹோப் கொடுக்கலாம், ஹோப் கிவ்வான்னு நினைச்சுக்கோங்க. ஸோ வந்து எல்லாமே சாத்தியம் அண்ட் வந்து நாளைக்கு எல்லாரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.